இறங்குடா. உன் முகரை கட்டிக்க வண்டி வேற. சீ இறங்கு இறங்குடா. ஏண்டா வில் வண்டியில போற சுமரா? மாலை எடுக்கிற கம்பு சண்டையில ஒன்னு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறதுனால உங்ககிட்ட எல்லாரும் பயந்துருவாங்கன்னு நினைப்ப. ஏண்டா அதுக்குள்ளேயே தண்ணி கேக்குதா? இங்க வாடா, உனக்கு நான் தண்ணி காட்டுறேன். தம்பி, அவரை இந்த கதி பண்றீங்க? பெரியவரே, இந்த ஷோக்கு மைனர் வெத்தலபா கேசில் துப்பின இடத்தை பாத்தீங்களா? ஐயே, ஏன் தம்பி, நீங்களாவது கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து துப்பி இருக்க கூடாது? எல்லாமே பிச்சைக்கார கும்பல். என்னயா பெரிய மைசூர் சில்ச்சிப்பா, நஷ்டப்பட்டு போச்சு. 2 ரூபாய்க்கு வந்த பணியில் பத்து ரூபா 5 வாங்கிக்க. என்ன பெரியவரே, இந்த ஊர்ல எவன் எவன் என்ன என்ன யோகிதை உள்ளவன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏயா, யார் யாருக்குயா பணம் கொடுக்கறது? யாரு கொடுத்தா என்ன, யாரு வாங்கினா என்ன? 1000 இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இல்லையா? உங்களுக்கு வயசாச்சுக்கிட்டாலும் சும்மா விடுறேன். இல்லனா இந்த வார்த்தை சொன்னதுக்கு அவனுக்கு முன்னாடி உங்களை கண்டம் துண்டமா வெட்டி இந்த வயலுக்கு உரமா போட்டிருப்பையா? ஏயா, தாலி கட்டினவளுக்கு பிறந்தவனும் தட்டு கட்டு வந்தவளுக்கு பிறந்தவனும் அண்ணன் தம்பி ஆயிட முடியுமா? யாரா பார்த்தா தட்டு கட்டவன் சொன்னேன்? உன்னை பெத்தவன தானே சொன்னேன். இன்னொரு வாட்டி எங்க அம்மா பத்தி பேசுவது கொலை விழும். அப்படியே கொலை விழுந்தாலும் அந்த கொலை நானா தாண்டா இருப்பேன். அது நீயா நானா இப்பவே முடிவு பார்க்கலாம். ஐயா, ரெண்டு கொலையோட போறதில்ல, ஊரே ரெண்டு வட்டு போயிடும், பல குலைகள் விழுந்துடும். வேணா ராஜா. ஆமா ஐயா, வேண்டாய்யா போங்க ஐயா. என்ன பட்டாது, நீ என்னவா அண்ணன் தம்பிக்கு வெட்டு குத்துன்னு குதிக்குது? நீங்க எல்லாம் புதிக்க போலைக்க வந்த வயல்கடா. இந்த கிராமத்து கந்தர கோலம் உங்களுக்கு என்னடா புரியுங்க? ஏலே, அந்த ரெண்டு புள்ளைகளுமே நம்ம பெரிய பண்ணையாருடைய பிள்ளைங்க தான். அப்படி இருக்க ஏன் ஒண்ண பார்த்து ஒண்ணு சீருது? ஒரு விவரம் கட்ட பாயா. ஏலே, அந்த பனிய போட்டிருந்தார அவரு கட்டின பொண்டாட்டுக்கு பிறந்த புள்ள. அந்த சிலுக்கு சிப்பா போட்டிருந்தார அவரு ஒட்டுன ஒய்யாருக்கு பிறந்த புள்ள. ஒட்டுன ஒய்யாரினா? மூடா முழு மூடா. சிலுக்கு சிப்பாக்காரு அம்மா பண்ணையார் வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து நாலா விட்டத்துல வீட்டுக்காரியா மாறிட்டான். இது என்ன கண்டாது? ஆமாடா அண்ணா, வேலைக்காரி வீட்டுக்காரியா மாறினதும் வீட்டுக்காரி வேலைக்காரியா மாறி வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். அப்ப இந்த பணியம் போட்டது கைப்புள்ள. ஆஜ ஒண்ண புடி என்ன புடின்னு வருஷம் 20 தாண்டி போயிடுச்சு. நாளது வரைக்கும் புருஷ முகத்தை பொண்டாட்டி பாக்கல, புள்ள அப்ப வீட்டு பக்கம் எட்டி கூட பாக்கல. ரொம்ப ரோஷக்காரங்க. கோடீஸ்வரனுக்கு மகனா பிறந்து ஒரு தீவலி பொங்கலுக்கு கூட அப்பங்கிட்ட கையேந்தி நிக்காம தானே பாடுபட்டு தன்னையும் காப்பாத்திக்கிட்டு தாய்க்கும் கஞ்சி ஊத்துது. இப்ப சொல்லுங்கடா, மாடல எட்டிய மலாரு துப்புறதும் இல்லாம அவங்க அப்ப வீட்டு பணத்தை எடுத்த வப்பாட்டி மகன் அவங்களுக்கே புச்ச வாட்டானா? ரைட்டுக்காரி மகனுக்கு கோபம் வருமா வராதா? வரத்தான் செய்யும். மறந்துட மாட்டோம். இப்ப சொல்லுங்க தம்பி, நாங்க பொட்டச்சிகளா புரட்டு போய் அந்த போக்கிரி பையில கையோட புடிச்சு
தூங்குதே. ஏற்கனவே அவன் எரிஞ்சுட்டு இருக்கான். நீ வேற எண்ணெய் ஊத்தணுமா? அப்படி இல்லம்மா. சரி சரி, பாக்கி நெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நல்லதுமா, நீ வாடா. ஏண்டா, எத்தனை துப்புனது முத்தையன் தானே? நீ சும்மா விட்டு இருக்க மாட்டியே? ஏன் விடணும்? வந்த ஆத்திரத்தை நாலு வச்சுட்டு தான் வந்தேன். ஏண்டா, அவங்க யாரும் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் நீ பொறுமையத்தான் கடைபிடிக்கணும்னு நான் உனக்கு எத்தனை தடவை புத்திமதி சொல்லிருக்கேன். பெரிய பொறுமை. நீ பொறுமையை கடைபிடிச்சுதான் பூமியில இருந்து புருஷ வரைக்கும் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இந்த குடிசையில வந்து சன்னியாசி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க. குமரா, நான் பறி கொடுத்துட்டு வரலடா, விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாம காற்ற பொறுமைன்னு பெருமை உனக்கு இப்ப தெரியாதா? இப்ப எப்படி தெரியும்? அந்த டிங் டிங் ரமாமணி எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு எழுதி வாங்கிக்கிட்டு உங்கடவர நடுத்தவில நிறுத்த போற, அப்பதான் உனக்கு தெரியும். அதுதானடா நான் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நடுத்தருவில நிக்கிற அந்த நேரத்துலயாவது என் ஞாபகம் வந்து இந்த குடிசைக்கு வரமாட்டாரான்னு தான்டா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள பூந்த உடனே ஒரு பெரிய கலாட்டா நடந்துச்சு. என்னடா கலாட்டா? அப்பா, நான் வண்டியில வந்துகிட்டே இருந்தேன். இந்த குமரன் பையன்ல அவன் திடீர்னு வண்டியை மறிச்சு என்ன கண்ணாவுனான்னு திட்டான். விட்டாம்பாரு ஒண்ணு கண்ணத்துல. குமரன் அடிக்கிறாமா? அடிச்ச உன் கைய வந்தால படலாமா? சும்மா இருப்பா. அவன் என்னதான் பேசினா தெரியுமா? என்னடா பேசுனா? உங்களை விவஸ்தை கட்டவன் சொன்னான். சொல்லிட்டு போட்டு மேடா. என்ன வேலைக்காரி மகன் சொன்னா? இங்க என்ன பாட வேண்டியிருக்கு? நான் வேலைக்காரி தான். நீ வேலைக்காரி மகன் தான்டா. நானும் நீயும் இந்த வீட்டை விட்டு என்னைக்கு இருந்தாலும் போக வேண்டியதுதான்டா. செங்கு பழத்தெல்லாம் கிளறாத இன்னைக்கு அழுகை அழுகை அழுகை. தம்பி, நீயாவது சொல்லுடா. குமரன் அடிச்சுட்டான் சொன்னதும் உங்க உடம்புல ஏற்பட்ட பதட்டம் என்ன வேலைக்காரின்னு சொன்னதும் ஏற்படலையே. செங்கு, குமரன் அடிபட்டுட்டான்னு கேட்ட உடனே என்ன அறியாம என் உடம்பு பதறினது என்னமோ உண்மைதான். ஆனா பதிலுக்கு அவன் நம்ம பையனை அடிச்சுட்டாங்கிற செய்தி மட்டும் என் காதல பட்டிருந்துச்சு. அப்படியா? இப்படி வாங்க, நம்ம பையனை அடிச்சிருவானே. அடிச்சுட்டான்னு வச்சுக்கோ. எப்படி அடிப்பான்? உனக்கு பயம் ஊரே அவன் பக்கம். சொல்லுங்க, ஊராம் இல்ல ஊரு. இனிமே அவன் வந்து வம்பு பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நானே அங்க வந்து ஊரு அவன் பின்னால போகுதா இல்ல என் பின்னாடி வருதானே இவருக்கு காட்டு. அம்மா,
குமரா குமரா வந்துட்டயா பாய் சர்க்கு அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா முருகனுக்கு பாலாபிஷேகத்தை முடிச்சு உங்க கையால கட்டி கொடுத்த மாலை அந்த முருகன் கழுத்துல போடுறப்போ உங்க ஞாபகம் வந்துடுச்சு அவன் கால ரெண்டையும் கட்டி பிடிச்சு முருகா உனக்கு பூமாலை கட்டி போடுறதையே பெரிய தவமா நினைக்கிற அந்த புண்ணியவதி அன்னபூரணிய அவங்க புருஷன்கிட்ட இருந்து பல வருஷமா பிரிச்சு வச்சுட்டியே சீக்கிரமா அந்த தம்பதிகளை ஒண்ணு சேர்த்துறப்பான்னு கெஞ்சி கண்ணீர் வெடிச்சேன் உடனே பாருங்க நானா பக்கத்திலிருந்து படபடபடபடன்னு கவிடி அடிச்சது அவன் அருளால உங்க புருஷன் உங்களை தேடி வரப்போறாரு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போறீங்கம்மா குருக்களையா அப்பா வராரோ இல்லையோ ஆனா நீங்க பக்கத்து வீட்டுல குடியிருந்துகிட்டு அப்பா வரப்போறாரு வரப்போறாரு சொல்றீங்களே அந்த ஒரு வார்த்தை அப்பா வரதை காட்டிலும் அம்மாவுக்கு அதிக தெம்ப கொடுக்குதுங்க ஸ்ரீராமர் மேல பக்தி இருக்கிறவங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க எனக்கு உங்க மேல பக்தி அதான் உங்க பேரை எழுதிட்டு இருக்கேன் செங்கு என்னால உனக்கு இவ்வளவு பக்தி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது உங்க கையெழுத்து மாதிரியே இருக்குல்ல செங்கு என் கையெழுத்து அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது ஒரு விஷயம் சொல்றேன் அதை பத்தி என்ன ஏதுன்னு எங்கிட்ட விளக்கம் கேட்கப்படாது சொல்லுக்கா சொல்லுக்கா இறைவன் எழுதுன தலையெழுத்துக்கு அடுத்தபடியா முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதன் போடுற கையெழுத்து தான் அதை போய் இன்னொருத்தர போட விடுறதும் அதை பார்த்து ரசிக்கிறதும் இருக்க அது எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும் குறுக்கலையா செங்கமலத்தை நல்ல குணத்தை உங்ககிட்ட தனியா ரெண்டு ஒரு மாசத்துக்கு சொன்னா அப்புறம் நீங்க ஸ்ட்ராங்க அவ பக்கம் நினைக்கிறீங்க நான் வீக்காயிருவேன் ஆமா இப்போ என்ன விஷயமா வந்தீங்க உங்க பையன் முத்தையனை நம்ம கோயில் பக்கமே வரப்படாதுன்னு கண்டிப்பா உத்தரவு வந்தாங்க அவன் வந்தான் கோயிலோட புனிதம் புதஞ்சு போறது மட்டுமல்ல பெண்கள் யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க அவ அப்படி என்னதான் செஞ்சான் சொல்லுங்களேன் அம்மா பெண்கள் யாருமே கோயிலுக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னதுல இருந்தே அங்க என்ன நடந்திருக்கும்னு பெண்ணான உங்களால யூகிக்க முடியலையா ஐயா நீங்க அவன்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டாலும் இனிமே அவன் கோயிலுக்கு வர்றதை என்னால அனுமதிக்க முடியாது மீறி என் புள்ள அங்க வந்தா என்ன செய்ய முடியும் அம்மா பஞ்சாயத்தை கூட்ட முடியும் அதுக்கு தலைவரா இருக்கிற பண்ணையாரை விட்டு அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும் ஐயா இந்த விவகாரத்துல இவனை இருக்காதீங்க எவனே இந்த பண்ணையான இந்த ஊர் பசங்க தான் சேர்ந்து என்ன தலைவன் ஆக்கிட்டானுங்க நீங்க உபத்தலைவர் வழக்கம் போல இதையும் சுமூகமா 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 முடிச்சுடுங்கோ ஊர் விவகாரம்னா நான் முடிக்கலாம் உங்க குடும்ப விவகாரமா வந்தா நீங்களே வந்து முடிக்கிறதா ஐயா உங்களுக்கு கௌரவம் நான் வர்றேன் அண்ணே முதலையே முதலையே எல்லாத்தோட மோசமான விவகாரம் ஆச்சாது காப்பாத்தது காப்பாத்தது இருக்கட்டும்
நடந்த விஷயம் என்னன்னு அப்படியே படம் பிடிச்சு என்கிட்ட காட்டினா எதை மறைக்கணும் எதை குறைக்கணும் எதை சொருகணும்னு பின்னல் போட்டு செட்டப் பண்ணிடுவேன். விஷயத்த சொல்லு. அண்ணே, என் பக்கத்து விட்டு பரமசிவ கொண்டாடி சகுதலா பேர்ல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. ஏலே, இங்க வா. உனக்கு இருக்கிறதே ஒத்த கண்ணு, அதையே நம்ம மேல வச்சேன். தப்புதான், அடுத்த கொண்டாடி பேர் ஆசைப்பட்டதுனாலதான் இருக்கிற ஒரு கண் அவிஞ்சு போய் விவகாரத்தை மாட்டிக்கிட்டேன். காப்பாத்துக்கன்னு சொல்லு. நேத்திக வாசங்கரை தனியா குளிச்சுட்டு இருந்தா கட்டு கொள்ளையில உடம்ப பார்த்த உடனே மனசு பறி கொடுத்து சடார்னு பாஞ்சு பட்டார கையை பிடிச்சு இழுத்துட்டேன். அவ குய்யோ முறை சத்தம் போட்டா. இந்த முகர கட்டையை பார்த்து குய்யோ முறையும் சத்தம் போடாம அண்ணக்கிளி உன்னை தேடுதேன்னு உருக்கமா பாடிப்படா. அறையாம உன்னை விட்டாரடா அறிவு கட்ட முண்ட மேல சொல்ல சொல்ற கழகண்ண. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து பணம் மரத்துல பணங்காசி வீட்டு இருந்த புருஷன் பரமசிவம் அருவாளோட கிழக்கு துச்சான். நான் பார்த்து பயந்து ஓட அவன் துரத்துக்கிட்டு ஓட ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருந்தோம். முடிவு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை தடுத்து நிறுத்தி எங்களை பிரிச்சு இந்த விவகாரத்தாலே பஞ்சாயத்து தீர்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்டே வந்திருக்கிறேன்னு நாளைய பஞ்சாயத்துல நான் எப்படி போய் சாட்சி சொல்லுவேன் நீ நினைக்கிறேன். வேற ஒண்ணுமே வேண்டானே, அந்த ஆத்தங்கிற பக்கமே நான் போகல நீங்க சொல்லிட்டா போறோம். நான் தப்பிச்சுக்கிறேன். அப்படி நான் சொல்லிட்டேனா நானே அந்த ஆத்தங்கிற பக்கம் வரலன்னு முடிவு எடுத்துருவாங்கடா. எப்படி உன்னை காப்பாத்தணும் எப்படி போய் சாட்சி சொல்லணும்னு எனக்கு தெரியும். பொம்பளை விஷயத்துல போய் சாட்சி சொல்றதுக்கு என்ன சம்பளம் உனக்கு தெரியுமா? தெரியாது. 500. 500? அலறாதே, அடுத்த கேஸ்ல இந்த பணம் உனக்கு சாதாரணமா தெரியும். எங்க வீட்டு காளை கண்டுகுட்டி காணாம போய் ரெண்டு நாள் ஆச்சுங்க. நானும் எங்க ஆளுங்களும் அதை தேடி ஆத்தங்கிற ஓரமா போயிட்டே இருந்தோம். அப்ப இந்த ஒத்த கண்ணை தனியா ஆத்துல குளிச்சுட்டு இருந்தான். இந்த பொண்ணு பின்னாலேயே வந்து கரடி கவர மாதிரி கழுத்தை கவிடுச்சுங்க. இப்படி படுகாதுங்க, உண்மை வெளியே வராது. சும்மா நீ பதறாம பத்து கண்ணு பாத்துருக்குங்க. என் கண்ணு ரெண்டு பக்கம் மத்த எட்ட கூப்பிட பாருங்க. வாங்க ஐயா. அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. மேற்கொண்டு சொல்ல வேண்டியது சொல்லு. நமக்குள்ள பேசிப்போம். நீங்க கட்ட பிரம்மச்சாரி, நான் ஒரு ஸ்ட்ராங்கான குடும்பஸ்தன். என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன். கட்ட பொண்டாட்டி திடுதுப்புன்னு வந்து கழுத்தை பிடிச்சாலே என்னமோ ஏதோன்னு நம்ம பயப்படுவோம். ஆனா இன்னொருத்தன் பொண்டாட்டி கரடி கவர மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டா மனுஷன் நில குலைஞ்சுதான் அங்க போவான். அந்த நிலையிலதான் இந்த ஒத்த கண்ணு குயோ முறையோன்னு கூச்சல் போட்டான். அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து பண மரத்துல நுங்கு வெட்டிட்டு இருந்த இந்த சகுந்தல அவனுடைய புருஷ இந்த பரமசிவம் நுங்கு கொலையோட நங்குன்னு கீழே குதிச்சான். ஐயோ, புருஷன் கையும் கழுவுமா நம்மள புடிச்ச போறான்னு பயந்து இந்த ஒத்த கண்ணன் தான் தன் கைய புடிச்சு இழுத்ததா புருஷன் கிட்ட பிளேட்ட மாத்திட்டா. அட பாய் சதிகாரா, நீ நல்லா இருப்பியா? பொறுமா போய் வரையா. நான் சொல்றதுதான் நினைச்சா அந்த ஆள் சொல்ற அத்தனை சரி. கொஞ்சம் பொறுமா. பொய்சாட்சி பூதலிங்கத்தோட வார்த்தையில புறப்படாத உண்மை இந்த பொண்ணுடைய கண்ணீர் கைகால் பதஸ்தத்துல நமக்கு புறப்படுது. ஆகையினால ஒத்த கண்ணன் தான் குற்றவாளின்னு தீர்மானிச்சு அவனுக்கு 50 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. அத்தோட நம்ம கிராம பஞ்சாயத்தில் நடக்கிற எந்த வழக்கிலையும் பொய் சாட்சி பூதரங்கத்தினுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. ஐயா ஐயா, நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. பொய் சாட்சி பூதலிங்கம், பொய் சாட்சி பூதலிங்கம், பொய் சாட்சி பூதலிங்கம், பொய் சாட்சி பூதலிங்கம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி கூட்டத்தில மானம் போயிடும் வேண்டாம். நீ திங்கிற சோறு கட்டி இருக்கிற புடவை போட்டிருக்கிற நகை அவ்வளவும் பொய் சாட்சியில சம்பாரிச்ச 12 ஆண்டி எப்படியா வாயா மூடுறது? அந்த பாவி பூசாரியன் பொழப்பைய கெடுத்துட்டானே, விட்டரா அவனை. இன்னில இருந்து அவன் தான் எனக்கு முதல் எதிரி. அந்த தனிப்பட்ட ஒருத்தவனை பஞ்சாயத்துல இருந்து கீழே இறக்கிறதுக்காக வரப்போற பஞ்சாயத்து தேர்தல தனி கட்சி ஆரம்பிக்கிறடி. கட்சியில எந்த நாய் வந்து சேரப்போகுது? அந்த பொண்ண கவரும் போது என் கொலையே நடிக்க போச்சு ஐயா. ஒரு பத்தினி பொண்ணு பாவத்தை கட்டிக்கிட்டியே நம்ம குடும்பம் உருப்படுமா? யோ, நாம ஒரு பொண்ண பெற்று வச்சிருக்கோம் ஐயா. Thank you.
உனக்கு ஒண்ணு இல்லையே. உன்னை யாரு என்ன தொட்டு தூக்க சொன்னது? அம்மா தொடாம எப்படிமா தூக்குறது? ஐயோ விக்ரம் வேற பேசுறாரு, ஏன் என்ன தொட்ட? அம்மா கரை மேல இருந்து பார்த்தப்போ நீ தண்ணியில முழுகி அவஸ்தப்படுற மாதிரி தெரிஞ்சது, அதான் காப்பாத்த வந்தேன். ஐயே என்ன ஆளியானே, ஏரியில கரையோரமா குந்தி குளிச்சுக்கிட்டு இருக்க, என்னமோ பொட்ட பிராந்து கோழி குஞ்ச லாவிக்கிட்டு போற மாதிரி அப்படியே கைய கொடுத்து அலாக்கா தூக்குறிய. இந்த அக்கிரமத்தை போய் நான் எந்த ஐயனா இருக்கிட்டயா சொல்லுவேன்? அம்மா தாயே தப்பா நினைக்காதம்மா, இந்த ஏரியில நிறைய பாறைங்க இருக்கு, விஷயம் தெரியாத பல பேரு பாறை கிடக்குற காலை விட்டுட்டு அம்போன்னு அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி கடந்து அவஸ்தப்பட புரியன்னு காப்பாத்த வந்தா சரிதா? யோ புரிஞ்சு போச்சியா? என்ன புரிஞ்சு போச்சு? நீ அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுதான். எந்த கூட்டத்தை? அதான் ஊர்ல எந்த பொம்பளைக்கு எப்ப ஆபத்து வரும், காப்பாத்துற சாக்குல எவ்வளவு நாளை கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு ஆத்தங்கர குளத்தங்கரைய சுத்தி மோப்ப முடிச்சுக்கிட்டு வருதே ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுதாயா? ரொம்ப நல்லா தான் பேசுற. ஆமா நீ என்ன ஊருக்கு புதுசா? புதுசா? நான் பிறந்த ஊரேதாயா. அப்ப வளர்ந்த ஊர் வேற போல இருக்கு. ஆமா நான் வளர்ந்த ஊர்ல இருந்து இன்னைக்குதான் வந்தேன். அதான அதனாலதான் என்ன பாத்து இப்படி இருக்கு கேள்வி கேட்டேன். ஆமா நீ யாரு வீட்டு பொண்ணு? ஏன் ஏரிக்கரையை சுத்தி வர்றது பத்தாதுன்னு எங்க ஊட்டியும் சுத்தி சுத்தி வரலாங்கிற நப்பாசையா? இல்ல பாரு உன் வீட்டை நான் சுத்தி சுத்தி வர்றது இருக்கட்டும், ஒரு வாட்டி உன்னை சுத்தி பாக்குறியா? எனக்கு அத சுத்தி பாரு. பாத்தாச்சு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஜன நடமாட்டம் ஏதாவது தெரியுதா? ஒரு காற்று கொஞ்சம் கூட காணுமே. எம்புள்ள நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பா நடக்கிறவனா இருந்தா ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டா வெடிக்க பாத்துக்கிட்டு இருப்பேன். இதுல இருந்து என் குணத்தை புரிஞ்சுக்க, இல்ல ஊர்ல நாலு பேரு என்ன பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்க. என்னத்த விசாரிச்சு தெரிஞ்சுக்க? பண்ணையார் மகன் குமரன் எப்படின்னு? சார்வால் பண்ணையார் மகனா? பணத்தீமரு அதான் வாழக்கண்ண காரக்கண்ண தொட்டா மாதிரி வயசு வந்த புள்ள டப்புன்னு தொட்டுட்டீங்க. என்ன மாதிரி டப்புன்னு தொட்டேன் டப்புன்னு தொட்டேன் தொட்டெடுத்தியே தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கே தவிர அந்த இடத்துல நகரவே மாட்டேங்கிறியா? நான் ஏன் நகரணும்? நீ நகரியா? நான் ஏன் நகரணும்? நான் குடிச்சு தொலைக்கிறியா? குடிச்சு தொலையா? உன யார் வேண்டாம்? கொஞ்சம் செங்கல் கொண்டு வர தேக்கிறதுக்கு. அடையாளே என்ன சென்மமோ தெரியலையே, தோட்டத்துக்கெல்லாம் பதில் பேசிக்கிட்டு நின்னு அடைத்து விட்டு நகரான். செங்கலை போட்டு சுத்தமா குளிச்சுட்டு நான் போய் என்ன பத்தி ஊர்ல விசாரிச்சு வரேன். ரெண்டு பேரும் சத்தமோட்டு பேசுவோம். அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? ஏன் குளிக்கலையா? ஆமா நம்ம ஊர் பண்ணையார் மகனை குளிக்க விட்டாதானே. பண்ணையார் மகனா? ஆமாமா. அது தருதா பிள்ளையாச்சே, எந்த பொண்ணை கண்டா ஈன்னு எழுச்சுக்கிட்ட நிப்பானு? ஏமா உங்ககிட்ட ஏதாவது தாமரம் நடந்து விட்டானா? அதுக்கு நான் இடம் கொடுத்தாதானே, அதான் எடுத்த அடுப்புல சூட கேட்டு விட்டனே. நல்ல வேலையா போச்சுடி அம்மா, அந்த முத்தையன் இருக்கானே பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசக்கார பையன். முத்தையனா? ஆமா. இந்த பண்ணையார் மகன் தான் பேர் குமரன்ல சொன்னாரு. குமரனா? ஐயோ அது தங்கமான பிள்ளையாச்சே. அடி அந்த புள்ள கிட்ட நீ ஏதோ தாழ்மரம் நடந்துகிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பா நடக்கிறவனா இருந்தா ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டா வெடிக்க பாத்துக்கிட்டு இருப்பேன். என்ன நீ இவ்வளவு யோசிக்கிற? அப்படி நீ ஏதோ தப்பு தண்டா நடந்துதான் சொல்லுடி. இப்பவே போய் அது கையில கால விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துடலாம். குமரா இருக்கே பத்தினி பெத்த பத்திர மாத்து தங்கண்டி. அப்ப அந்த முத்தையன்னு சொன்னி அது யாரு? ஐயோ அது பண்ணையார் வப்பாட்டி மக. ஐயோ கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்க. ஆமா நான் விவரமா சொல்றேன். அவங்களே வர்றாங்கயா. கார்வா ஏன் நிக்கிறீங்க? அம்மா பண்ணையாளுக்கெல்லாம் நடவு கூலி விஷயமா உங்ககிட்ட பேசணுங்களாம். இது பெரிய தொல்லையா போச்சே. ஏயா நம்ம ஆளுங்களை பின்னாடி இருந்து யாராவது தூண்டி விடுறாங்களா? மன்னிக்கணுங்க அப்படி யாரும் இருக்கிறதா தெரியலீங்களே. நல்லா விசாரிச்சு பாருங்க தெரியும். ஆமா இப்ப உங்களுக்கு என்ன வேணுமா? உழவு சமயத்துல ஒருத்தர் கூலிய குறைச்சு விட்டாங்களா? ஆமா இப்ப அதையும் சேர்த்து நடவு கூலியா குடுக்கணுமா? குடுக்கல என்ன வேலை செய்ய மாட்டாங்களா? ஏயா பயமுறுத்துறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது செங்கு. அந்த பண்ணையாளுங்கிட்ட இவன் நேரா போய் ரெண்டு வார்த்தை பேசிட்டானா என்ன சரியா போயிடும். எவன் இந்த பண்ணையான் தான். நீங்களே எல்லாத்தையும் நேரா போய் பேசிட்டா என்ன எப்படி மதிப்பாங்க? ஆமா நீங்க இங்கே இருங்க வாங்க. உங்க கோரிக்கை என்னங்கிறது கார்வார் சொன்னார். நீங்க கேட்கிறபடி ஒரு ரூபாய் அதிகப்படுத்தி கொடுக்க முடியாது. குடுக்கறத வாங்கிட்டு வேலை செய்யுங்க. நடக்காதுங்க. எத்தனை நடக்காது? நடவு நடக்காதுங்க. எங்கிட்டயே சவால் விடுறியா? எண்ணி பத்தே நாட்கள் கூட நடவு நட்டி காட்டுற பாக்குறியா? அது எப்படிங்க முடியும்? அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கார்வார் பக்கத்து கிராமத்துக்கு போய் எல்லா ஆட்களையும் இங்க வர சொல்லி அவங்க என்ன கூலி கேட்டாலும் கொடுத்து நடவு நட்டி முடிங்க வாங்க. ஆச்சரியமா இருக்கு, வெளியூர்ல இருந்து ஆட்களை கொண்டு வர அளவுக்கு அந்த அம்மா துணிஞ்சிட்டாளா? ஏயா இதுக்கு பண்ணையார் எதுவுமே சொல்லலையா? சொல்றதா அவங்க பண்ணையார பார்த்தே நாங்க பல வருஷம் ஆச்சுங்களே. அதிசயமா இருக்கு, எப்படி இருந்த பண்ணையார் எப்படி மாறிட்டாரு பாத்தியா?
அந்த காலத்துல பயவரப்புல என்ன பார்த்தாலே ஒதுங்கி ஓரங்கட்டுற பண்ணையாரு இன்னைக்கு அந்த அம்மா நிழலை விட்டு விலகாம இருக்கிறாருன்னு மனசா மனசா என்னன்னு சொல்றது. இந்திரம் கட்டதும் பின்னாலே அந்த சந்திரம் கட்டதும் பின்னாலே பாடுறதுக்கு இதுவா நேரம்? அந்த காலத்து பாட்டு இந்த காலத்து பண்ணையாருக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம பண்ணையில வேலை செய்யற முக்கியமான ஆட்களை அடிச்சுட்டு வயலுக்கு வந்து சேருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் இருமா, ஏன் நினைக்கிறீங்க போங்க. என்னமா என்ன சொல்ல வந்த? யாரையோ வச்சு எப்படியோ நட்டிட்டு போறாங்க, நீ ஏன்டா அதுல தலையிடுற? அம்மா, வெளியூர்ல இருந்து ஆட்கள் வரவழிச்சா என்னென்ன விவகாரம் தலையெடுக்கும் தெரியுமா? இதுல இருக்கிற விவரம் தெரியாம அந்த அம்மா விளையாடிட்டு இருக்காங்க, அதனால வேதனைப்பட போறது பண்ணையார். அது உனக்கு சம்மதம் நான் சொல்ல, நான் ஒதுங்கிடுறேன். அப்படி ஒரேடியா ஒதுங்கிட்டா எப்படி? பின்ன என்ன என்னதான் பண்ண சொல்ற? தம்பி, நீ ஏன் ஆட்கள் படுற? யார் அதை எடுத்து யார் கையில இருக்குது? பண்ணையார் வெட்டுப்பட்டு சாகுற மாதிரி அதிகாலையில கனவு கண்ட? ஐயோ குமரா, காலையில கனவு கண்டா பழிக்கும்னு சொல்லுவாங்களே, நீ போய் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாத்துக்கடா. கவலைப்படாம, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. நீ என்னைக்கு தாமா தைரியமா இருந்த? போமா, நான் பாத்துக்கிறேன், போமா. ஏண்டா உண்மையில நீ கனவு கண்ட? நான் அந்த போடு போடல, என்ன அம்மா உன்ன போக விடுவாங்களா? இது கூட புரிஞ்சுக்கலையே நீ. அடச்சே தம்பி, நாளைக்கு நானும் உன் கூட வயலுக்கு வரட்டேன். எதுக்கு? எவனா முள்ள மாதிரி வந்தானா முந்தானில முடிஞ்சுக்கவேல்ல. முகரைய பாரு. என்னடா எல்லாம் பொதக்குன்னு உட்கார்ந்துருச்சீங்க? ஓடி அந்த வேகம் உட்கார்ந்து காத்து வாங்குறாளுங்க. தம்பி அங்க பாரு, வண்டி வருது. தம்பி ஒருவேளை வண்டியில பண்ணையார் வராரா என்னமோ? வரட்டும்டா, அவர் வரணுங்கிறதுக்காகத்தானே நானே வந்திருக்கேன். இவன் மட்டும் தான் வரா? தம்பி நீ வீட்டுக்கு போ. ஏண்டா? இவளை நான் வரவு செலவு பண்ணிக்கிறேன். அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இவன் மட்டும் தனியா வந்திருப்பா. இவளை நான் தான் வரவு செலவு பண்ணணும். பாட்டு முடியல, என்ன கூப்பிடு. ஏன் நிக்கிறீங்க? இறங்கி நடங்க. இறங்கி நடங்க. எவனாவது வயல்ல காரை வச்சீங்க, கால் ரெண்டு துண்டாயிடும், ஜாக்கிரத. எவனோ சொல்றத கேட்டுட்டு ஏன் இப்படி தயங்குறீங்க? எவனோ சொல்றத கேட்டுக்கிட்டு வயல்ல நட்டீங்க, அவஸ்தப்பட போறது நீங்கதான். என்னம்மா எங்களை கொண்டு வந்து இப்படி சங்கடத்துல மாட்டி விட்டுட்டீங்களே? இந்த ஊர் விவகாரம் என்னன்னு எங்களுக்கு புரியலைங்களே. இங்க வாயா, நான் புரிய வைக்கிறேன். ஆமா, என்ன சொல்லி உங்களை இங்க வரவழைச்சாங்க?
அதாவதுங்க பெரிய பண்ணையில நடவுக்கு ஆள் பத்தல, நீங்க கேட்கிற கூலியை நாங்க தர்றோம், வந்து நட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு பொய். பொய்யா? ஆமா ஐயா, உழவு சமயத்துல ஊரெல்லாம் கொடுத்ததை விட பெரிய பண்ணையில ஒருத்தர் ரூபாய் கம்மியா கொடுத்தாங்க. அத நடவு சமயத்துல சேர்த்து கொடுத்துருங்க, நட்டுறோம்னு இவங்க சொன்னாங்க. ஒத்து ரூபாய் கொடுக்க மனசு இல்லாம உள்ளூர் விவசாயிகளை பட்டினி போட்டு பணி வைக்கணுங்கிறதுக்காக உங்களை பொய்யும் புழுகையும் சொல்லி வர வச்சிருக்காங்க. இது நியாயமா? நியாயம் இல்லைங்க. அப்படி வாங்க, அத்தோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் தயங்குறீங்க, நிக்கிறீங்க, இறங்குங்க, நடுங்கன்னு அதிகாரம் பண்ணி நாங்களே ஒரு அம்மா. அந்த அம்மாளுக்கும் இந்த வயலுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களை இறங்கி நட சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பெரிய பண்ணைக்கும் இந்த அம்மாளுக்கும் எந்த வகையில உறவு? இந்த மூணு கேள்விகளை ஏதாவது ஒரு கேள்விக்கு இவங்க பதில் சொல்லட்டும், அப்புறம் தாராளமா இறங்கி நடுங்க. இப்பவே கேட்டுறங்க. கேளுங்க. அம்மா, உங்களுக்கு இந்த வயலுக்கு என்ன சம்பந்தம்? எங்களை இறங்கி நட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? இந்த பெரிய பண்ணைக்கு உங்களுக்கு எந்த வகையில உறவு? முடிவா நீங்க யாரு? ஏண்டா, வெளியூர்ல இருந்து பழைக்க வந்த வெட்டி பசங்க என்னையா கேள்வி கேக்குறீங்க? அம்மா அம்மா அம்மா, உங்க ராசிக்கு நீங்க போய் இந்த பயலோ கூட பேசலாமா? உங்க பிரதாபத்தை நான் சொல்றேன். சொல்லிடு. இங்க பாருங்க, அம்மாவை பத்தி சொல்றேன், தெரிஞ்சுங்க. எங்க பண்ணையாரோட கட்ன பண்டாட்டியையும் பெத்த பிள்ளையையும் சோத்துக்கு திண்டாடி நடுத்தருல நிக்க வச்சு இந்த ஊரையே ஆட்டி படைக்கிற எங்க பெரிய பண்ணையாரின் பப்பாட்டி இந்த பண்ணிட்டியா? இவ சொல்லித்தான் நீங்களும் வேலைக்கு வந்துட்டீங்களா? என்ன சொல்ற நீ? ஏதாவது ஆய்சலக்கா ஆடிதடி நடக்கும், வேடிக்கை பாக்கலான்னு வந்த ஒண்ணுமே இல்லாம அரசாணி வச்சு கல்யாணம் பண்ணாமே, அப்புறம் தாலி கட்டாம ஐய மேளம் கொட்டாம ஐய தாலி கட்டாம மேளம் கொட்டாம தாலி கட்டாம மேளம் கொட்டாம தானா வந்தவளே தலைக்கு பேனா பண்ணைய மூலையில் பதுங்க வச்சவளே, என்னாட்டம் பழக்கி வச்சவளே. பாளையப்பட்டு பண்ணைய மூலையில் பதுங்க வச்சவளே, என்னாட்டம் பழக்கி வச்சவளே. தாலி கட்டாமே மேளம் கொட்டாமே தானா வந்தவளே, தலைக்கு பேனா வந்தவளே. கட்டியாள வந்த கெட்டிக்காரியா
நாட்டுக்கு நாட்டு மட்டான் நாம ரெண்டு சோடி மட்டான் நாட்டுக்கு நாட்டு மட்டான் நாம ரெண்டு சோடி மட்டான் சோடியாத போனோம்னா கோடிசானா கைய தட்ட நாம சோடியாக போனோம்னா கோடிசான கைய தட்ட என்ன சம்பந்தம் எங்களை நிலத்துல இறங்கி நட சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு இந்த பண்ணைக்கு உனக்கும் எந்த விதத்துல உறவுன்னு கேட்டுட்டாயா செங்கு நீ தனியா போறதாக கேட்ட இல்ல நீங்க வராதனாலதான் கேட்டேன் அப்படியா அடக்காக்குற கோழி மாதிரி அறக்குள்ளவே அடைஞ்சு கிடக்குறீங்க உங்களையே மதிக்காத என்ன இப்படி மதிப்பான் நான் தான் கேக்குறேன் சொந்த புள்ளைக்கு பயந்து வெளியே தலைக்காட்ட நடுங்கறீங்க நீங்களும் ஒரு அம்பரியா குறுக்கலையா அவ இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டா பாருங்க என்ன எப்படி தனியா கேட்டதா கூட பரவாயில்லையே கார்வார வச்சுக்கிட்டே கேட்டா என்னன்னு கேட்டாங்க நீ ஒரு ஆம்பளையாரு என்ன பார்த்து கேட்டாரு என்ன பார்த்து கேட்டாரு ஆக இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க குருக்கடையா இடம் மட்டுமா கொடுத்து அவளுக்கு அடிமைக்கு அடிமையா கொத்த அடிமையா ஆயிட்டு குருக்கடையா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தப்பா நினைச்சுக்காதீங்க என் நிலைமை அப்படி குறுக்கலையா பொம்பளைங்க மருந்து வச்ச ஆம்பளைங்களை மயக்கி இந்த தெருனா குட்டி மாதிரி சுத்த விட்டுடுவான்னு சொல்றாங்களே நீ என்ன அதை பத்தி நினைக்கிறீங்க இந்த மருந்து மாயம் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனா சிங்க குட்டி மாதிரி இருந்த நீங்க சமயத்துல சிறுபிள்ளத்தனமா மாறுறதை பத்தி கூட எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பல சமயத்துல நீங்க கோமாளியா மாறி கூத்தடிக்கிறத பாக்குறப்போ அந்த அம்மா மந்திர தந்திரம் பண்ணி உங்களை பைத்தியமா அடிச்சிருப்பாளோன்னு கூட நான் சந்தேகப்பட்டது உண்டியா செஞ்சாலும் செஞ்சிருப்பா செஞ்சாலும் செஞ்சிருப்பா குறுக்கடையா இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி ஒரே நிவர்த்தி ஆண்டவனை நம்புறதுதான் நம்பிட்டாலே நம்பித்தாலே நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் நீங்க கட்ட பிரம்மச்சாரி உங்க கையால காவி துணியும் உத்தராட்ச கொட்டையும் கொடுங்க ரெண்டையும் கட்டிட்டு உடனே சாமியார போட்டுறேன் நீயே தனியா இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறியா உங்களை காணும் தேடிட்டு வந்தங்க பச்சை குழந்தையா பூசாடி பிடிச்சிட்டு போறதுக்கு கொற்ற பணியில இவ்வளவு தூரம் தனியா நடந்து வந்திருக்கிறியே ஐயோ உடம்பு என்னத்துக்காகும் ஒரே படி பனி கொட்டி உடம்பு பாதிச்சு குறைஞ்சிட போகுது முருகா உலகத்துல மருந்து இருக்கும் போல இருக்கடா அடடே நீயா என்னம்மா விஷயம் உங்களை தனியா கண்டு ஒரு சங்கதி பேசணும் துடியா துடிச்சுட்டு இருந்தேன் அதான் உங்களை பார்க்கவே முடியல
பயவெல்ல பாத்தி அன்னிக்கே சொல்லிருக்கலாமே. நல்லா இருக்குல்ல, அந்த இளையராணியை அடிச்சு விரட்டுறதுக்காக நீங்க அருவாளும் கையுமா மருத வீர மாதிரி நின்னுட்டு இருந்தீங்க. அப்ப வந்து என் சங்கதிய பத்தி பேசலாங்களா? ஆமா, உன் சங்கதி என்ன சங்கதி? அதான் அன்னைக்கு ஆத்தங்கரை நீங்க யாரு அவரும் தெரியாம மருவாத குறைவா பேசிட்டேன்ல, அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா அவங்க கதையே சொல்லிச்சு. அதுல இருந்து உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நீ ஒன்னும் அப்படி பேசலையே. ஐயோ என்னங்க நீங்க, வாயா போயா மருவாத குறைவா பேசிட்டேன்ல, அதுக்காக இப்ப மன்னிச்சிருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, மன்னிச்சுட்டேன். என்னம்மா அந்த செங்கமலம் எங்க குடும்பத்துக்கு தான் இளைஞ்சலா இருக்கா, அதுக்காக அவளை எதுக்குறேன். உனக்கு என்ன இளைஞ்சல் செஞ்சா? அன்னைக்கு வயக்காட்டுல வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவளை இந்த விரட்டு விரட்டின. இதுவும் நல்லா இருக்குல்ல, நமக்கு வேணுங்க விரோதி, நமக்கும் விரோதி தானுங்களா? உனக்கு வேண்டியவங்களா? எப்படி என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நீங்க எனக்கு வேண்டாதவங்களா? நான் பல பேருக்கும் வேண்டப்பட்டவனா தான் இருக்கணும் ஆசைப்படுறேன். ஐயோ, உங்க அப்பன் தேவலாம் போல இருக்க. என்ன சொல்ற நீ? அவராவது ரெண்டோட நிறுத்திக்கிட்டாரு, எந்த இடத்துல தம்பி, இந்த இடத்துக்கு இப்ப ஒரு அக்கா வருவா, வந்தாக்கா பண்ணையார் மாடம் குமரன் யானகட்டி மண்டபத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, வந்தா உடனே வர சொன்னார்னு சொல்றியா? சரி, நான் காசு தரேன், பணங்கிழங்க வாங்கி சாப்பிடு, மறக்காம சொல்றியா? அக்கா, யாரக்கா பாக்குறீங்க? ஏன்பா தம்பி, இங்க ஒரு அண்ணன் வந்தாரப்பா. ஓ, வந்தார பன்னேர் மகன் குமரன் உங்களுக்காக யானகட்டி மண்டபத்துல காத்துட்டு இருக்காருன்னு சொல்ல சொன்னாரு. சரி சரி. ஐயா, பல்ல சுளிக்க போறியா? ஏன் அப்படி சிரிக்கிற? ஆமா, நீ யாரு? நானும் பொன்னியார் மகன் தான். அடாடாடாடே, அந்த முத்தையாங்கிற முகர கட்ட நீ தானே? பரவாயில்லையே, என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிய. உன்னை பத்தி மட்டும் இல்ல, உங்க ஆத்தாள பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்ப தெரு, எந்த விஷயத்துக்கும் தகராறுக்கு இடம் கிடையாது. எல்லா பொம்பளைங்களையும் உங்க ஆத்தாள மாதிரி மானம் கெட்டவளா இருப்பாள் நினைச்சிட்டு இருக்கியா? கையடி ஏடி அண்ணா, அச்சு போலாம் பாரு. பண்ணையார் மகன் குமரன் உனக்காக யானகட்டி மண்டபத்துல காத்துட்டு இருக்காருன்னு சொல்ல சொல்லிச்சு, நானும் சொன்னேன், அது போயிடுச்சு. பண்ணையாம குமரனா?
அடுத்து வந்துட்டு ஒண்ணும் இல்லைங்கிற அது எனக்கும் குமரனுக்கும் ஒரு சின்ன தகராறு கை கலக்க முடியாது இருந்து போச்சு அதுவும் ஒரு பொண்ணு விஷயமா பொண்ணு விஷயமா ஆமாமா நான் ஒரு பொண்ணை ரொம்ப நாளா விரும்புறேன் அதே பொண்ணைத்தான் குமரன் விரும்புறாங்கிறது எனக்கு தெரியாது நீ தச்சையில அந்த பொண்ணை சந்திச்ச சந்திச்சு என்னமா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி கிராமமாச்சே பட்டணமா இருந்தா கூட பரவாயில்ல குழந்தை பிறந்தப்புறம் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்ல கல்யாணம் பண்ணிக்காமையே எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க ஆனா கிராமத்துல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே அதனால எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் சாதாரணமா கொஞ்சம் கூட பண்பாடு குறையாம தான் கேட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு எடுத்து எடுப்பிலேயே மானன் கெட்ட மகனுக்கு ஒரு கல்யாணம் கேடாமல் கேட்டாமா உனக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல ஆத்திரம் வருதுல எனக்கு எப்படி இருக்கும் நான் கூட வந்த ஆத்திரத்துல என்ன செய்யணும்னு தெரியாம கைய ஓங்கிட்டேன் இடையில இந்த குமரன் பைய பூந்தான் குமரன் விடு என்ன மானம் கெட்டவன் சொன்னாலே அவன் யாரு அதாமா இந்த பொய் சாட்சி சொல்வானே பூதலிங்க அவனோட மகன் யோ காரார் பூதலிங்கத்துக்கு மக இருக்கலாம் இருக்காமா அன்னைக்கு வயல்வெளியில கிண்ணாரம் கொட்டி உங்களையே கிண்டல் பண்ணாலே அவதாமா ஓஹோ இது அவளா பேசலடா அவன் சொல்லி கொடுத்து அவன் பேசிருக்கா கரெக்ட்மா இங்க வாடா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னம்மா ரத்த காயம் பட்ட பிறகு கூட அந்த பொண்ணை நான் அவனுக்கு விட்டு கொடுத்தனா உனக்கு தானே கேவலம் அதுக்கு நான் இடம் கொடுத்துருவேனா அவளை உனக்கே கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வச்சு அவ திமரை நான் கொடுக்கறேன் அம்மா இந்த காரியத்தை மாத்த நீ செஞ்சிட்டீனா அவளோட திமிர் மட்டும் இல்லம்மா அந்த குமரம் பயலோட திமிரும் தானா ஒடுங்க ஒடுக்கி காட்டுறேன் கார்வார் பூதலிங்க எங்க இருந்தாலும் கையோட கூட்டிட்டு வா சரிங்க இந்த வாடா நான் வாரேன் உன் பின்னாடிதான் உன் செந்தூர கண்ணங்கள் கண்ணா
அம்மா அம்மா ஏ பொண்ணா என்ன நடந்துச்சே என்ன நடந்துச்சே என்னம்மா அது ஏன் இப்படி உம்முட்டிருக்கீங்க என் மேல போவமா என்னம்மா நீங்க இங்க என்ன நடந்தது ஏன் அம்மா என் பேர்ல கோபமா இருக்காங்கிற விஷயத்த உடனே சொல்லணும் இல்ல உன்னை கொன்னுடுவேன் மச்சானே மச்சானே அச்சாரம் போடு பொழுதோடு நான் பச்சேனே என் கண்ட உன் மேலதா நான் பிச்சாகி போனேனே உன்னாலேதா என் மச்சானே அம்மா நீ ஒரு முரட்டு பயலாச்சே நான் பாக்குற பொண்ணு உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் அம்மா நீ குழந்தை மாதிரி எதுக்கும் பயந்துகிட்டு இருக்க எதுக்கு தான் பயப்படணும்னு உனக்கு தெரியவே இல்லம்மா சரிம்மா சரிம்மா நீங்க எங்க வீட்டுக்கு வரணுங்களா அதனால என்னம்மா வர வேண்டிய நேரம் வந்துருச்சு வந்துட்டு ஆமா இவ்வளவு உன் பொண்ணு ஆமாம்மா இங்க வாமா ஓடி உங்கதே என்னம்மா என் கண்ணையே என்னால நம்ப முடியலடி ஏமா அப்படி சொல்றீங்க சின்ன பிள்ளையில மூக்குச்சொறி வழிய வழிய உன் முந்தாதைய புடிச்சுக்கிட்டே சுத்துவாளே அவளா இவா ஆமாம்மா ஆனா ஏன் யாங்கிட்ட வந்து ஒட்டுக்கிற போய் அம்மா போகட்டும் இருக்கட்டும்மா உட்காருமா நீங்களா தேடிக்கிட்டு என்னமோ பூர்வ ஜென்ம கர்மத்தால பண்ணையார அந்த பேய் மேல ஆசைப்பட்டுட்டாரு உங்களுக்கு தெரியாதா குந்தி ஆட்ட ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் மந்தி ஆட்ட ஒரு வப்பாட்டி வேணும் பழமொழியே இருக்கம்மா நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த கன்றாவையெல்லாம் கண்டு காணாம விட்டு தொலைச்சிருந்தீங்கன்னா இந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்குமாம்மா போங்கோதே இத்தனை காலமா யாருகிட்டயுமே சொல்லாத ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் அவர் நிம்மதிக்காக அவளை கல்யாணம் பண்ணி வைக்கவும் நான் தயாரா இருந்தேன் ஆனா அவ எதிர்பார்த்தது வேற தனக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா பாதி சொத்துக்கு பங்காளியா குமரம் வந்துடுவானேங்கிற பயத்துல பல கொடூரமான காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் ஐயோ இன்னைக்கு உன் பொண்ணு கட்டிக்க என் புள்ள உயிரோட இருந்திருக்க மாட்டாண்டி அடிக்காரியாயி ஏமா அவ அவ்வளவு பெரிய ராட்சசிங்களா ஆமாம்மா இப்பவும் சொல்றேன் பணத்துக்காக நான் போய் அவ கால விழுந்துருவேன் அந்த பழைய அந்தஸ்து எல்லாம் எனக்கு வந்துடும்னு நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறதா இருந்தா இந்த கல்யாணத்தை பத்தி பேசவே வேண்டாம் அம்மா இன்னமும் வெளிப்படையா சொல்றேன் பொதுவா ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுறதா இருந்தா பொண்ணுக்கு நீங்க என்ன நகை போடுறீங்க நாங்க என்ன போடுறது இப்படித்தானே பேசுவோம் ஆமா நான் அப்படியெல்லாம் பேச வரல உன் பொண்ணு என் பிள்ளைய கட்டிக்கிறதா இருந்தா செப்பால் அடிச்சு திருகாணிய கூட என்னால செஞ்சு போட முடியாது அவ எனக்கு மருமகளா வந்தா பாதி நாள் பட்னியாத்தான் கிடக்கணும் நீயாவது இவ்வளவு பெரிய கல்வீட்டுல இருக்கேன் நான் ஒரு குடிசையில இருக்கேன் அது உனக்கு நல்லா தெரியும் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க உன் பொண்ணு தயாரா இருந்தா இந்த கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இல்ல இந்த அவதியெல்லாம் படணும்னு எவ தலையில எழுதிருக்கோ அவ வந்து என் பிள்ளைய கட்டிட்டு போட்டும் அம்மா இந்த நிமிஷத்துல இருந்து உங்க போனமா இப்பவே அழைச்சிட்டு போயிடுங்க ரொம்ப சந்தோஷம் போங்கோதே
இந்த விஷயத்தை உன் புருஷன் கிட்ட சொல்லி எனக்கு தகவல் அனுப்பு. நான் முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கறேன். ஆகட்டுமா, வரட்டுமா, வாங்கம்மா. அம்மா கூப்பிட்டு விட்டதா கார்வார் சொன்னாரு. பாதம் பூமியிலேயே படல ஓடி வந்துட்டேன். அடியா குத்தா கொலையா ஊமகாயமா எந்த கோர்ட்டுக்கு போனோம் எத்தனை போய் சொல்லணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு உன் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும். அது ரொம்ப சிரமமாச்சுங்களே. இது அம்மாவுக்காக முயற்சி செய்யறேன். நான் என்னம்மா செய்யணும் சொல்றேன். ஏயா, நம்ம பண்ணையை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? என்னயா சிரிக்கிற? என்னங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடியா? இந்த வட்டாரத்திலேயே நம்ம பண்ணதானே பெரிய பண்ணை. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இரியா, நம்ம பண்ணையா இருக்கப்புறம் இந்த பண்ணைக்கு யாரு வாரிசா வர முடியும்? கிண்டலா, நீங்க இருக்கிறப்ப நம்ம தம்பி முத்தையாவை தவிர வேற எந்த கழுதை இங்க வாரிசா வர முடியும்? அவனை கட்டிக்க போற அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியா இருப்பா. அதிர்ஷ்டசாலியா? குபேரிம்மா, குபேரி. அந்த அதிர்ஷ்டசாலி எங்க பிறந்திருக்கிறாளோ, எங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாளோ தெரியலையம்மா. வேற எங்கயும் இல்ல, உன் வீட்டுலதான் பிறந்திருக்கான். என்னம்மா இது? எனக்கு பழக்கம் இல்லாத ஆகாரம், மஸ்தானது, செமிக்காத. வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு அதுக்கு மேல இதை நான் சாப்பிடுறேன். அம்மா, இந்த மேல் துண்டுல என்னத்துக்கு இதெல்லாம் கண்டதெல்லாம்? கலெக்டரே உத்தரவு போட்ட பிறகு என்ன சீக்கிரம் என்ன இந்த மூட்டை முடிச்சலா? என்ன கிண்டலா, நம்ம பாரம்பரியக்கே பஞ்சம் தீர்த்து போச்சு. நீ எப்படி? நம்ம மகளுக்கு மகாமகா பெரிய இடத்துல சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கிறேன். மகாமகா பெரியாரனா? அறிவு கட்டவளே, அறிவு கட்டவளே, பண்ணையார் மகனுக்கு பேசி முடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அப்ப அம்மா உங்ககிட்டயே பேசிட்டாங்களா? அம்மா என்கிட்ட பேசிட்டாங்களா? கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்ச மாதிரி. அப்படியா? பணத்தை புடி, பின்னால என்ன வருது பாரு. பணத்தை புடி. எங்க நீங்க எந்த மரத்தை பேசிட்டு வந்தீங்க? எனக்கு தெரிஞ்ச அம்மா செங்கமலத்து கிட்டதான். உங்க உப்புரான உனக்கு மானம் வெட்கம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கா? இல்ல உன் உடம்புல நல்ல இடத்த சுத்தமா வச்சு போச்சா? என்னடி சொல்ற முடியா? இப்பதான் அன்னபூர்ணி அம்மா வந்து பேசிட்டு போறாங்க. அந்த உத்தமி பத்த பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க போறவன் அப்படியே பூரிச்சு போய் நிக்கிறேன். நீ ஆயிரம் சொல்லு, நான் செத்தாலும் அந்த முத்தைய பழகைய பொண்ண கொடுக்க மாட்டேன். நீ என்னடி சொல்றது பெற்றாப்ப? நான் முடி வெட்டு தண்ணி. உங்ககிட்ட பேசணுங்க ஆசையில வயவரப்பு தேரு சகதின்னு பார்க்காம விழுந்து வச்சு உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். அம்மா, இந்நேரம் பார்த்து நீ எங்க ஓடிட்டு இருக்க? மனுஷனையாதி, அக்கா தங்கச்சிங்க கூட பிறந்திருந்தா பொண்ணு பிள்ளைகிட்ட பழகிற வரமுறை தெரிஞ்சிருக்கும். உளுத்து போன கட்டைக்கு பிறந்த ஒண்டு கட்ட தானே நீ? அப்படி பேசு, இதெல்லாம் பேசு. என்ன தாலி கட்டுறதுக்கு அப்புறம் இதெல்லாம் பேச முடியாது. என்னதே தாலி நீ கட்ட போற? அப்படி நீ கட்டனா உன என்ன பண்றது? நீ சொல்லு. உன் முகத்துல கரும்புள்ளி செம்புள்ளிய குத்தி கழுத மேல ஏத்தி ஊர்வலம் விடுவேன். கட்டிட்ட உன்ன என்ன பண்றது? அதே கரும்புள்ளி செம்புள்ளிய நான் குத்திக்கிட்டு கழுத மேல ஊர்வலம் வரப்போற. அப்புறம் என்னத்துக்கு கழுத?
கல்மண்டபம் நம்ம ரெண்டு பேருக்கு தீராத பகை இருக்குங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் ஒரு நாள் இல்லாம உங்ககிட்ட நானே வலுவில் பேச வந்திருக்கேன். எதுக்காக? நமக்குள்ள இருக்கிற பகையினால நாம ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம், அதனால யாராவது ஒருத்தர் சாகலாம். ஆனா அதுக்காக நமக்கு நடுவுல ஒரு அபல பொண்ணு மாட்டிட்டு அவசப்பட வேண்டாம் இல்லையா? நீ சிவகாமியை பத்தி தான் பேச வந்திருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தீர்மானம் பண்ணிருக்காங்க. ஏன் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் முடிவு பண்ணிருக்காங்களே? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கொஞ்சம் நில்லுப்பா, இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா இப்படி என்ன செய்யணுங்கிற? முத்தையா, பெரியவங்களா ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த சிக்கலை பெரியவங்களால தீர்த்து வைக்கவே முடியாது. அதனால நாம ரெண்டு பேரும் தான் முடிவுக்கு வரணும். எப்படி? பூவாத்தலையா போட்டு பார்த்து முடிவு பண்ணலாம். அவ்வளவு சுலபத்துல சிவகாமியை நீ கொண்டு போறதுக்கோ இல்ல நான் தட்டிட்டு போறதுக்கோ இங்க வரல. எந்த கம்பு சண்டையில இந்த வட்டாரத்திலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளில் என் பேர் வாங்கிருக்கையோ அதே கம்பு சண்டையை நாம ரெண்டு பேரும் போடுவோம். சும்மா இல்லப்பா, மத்தியில் ஒரு மாலையை வைப்போம். அந்த மாலையை நான் எடுத்தா சிவகாமி எனக்கு சொந்தம், நீ எடுத்தா அப்போ நான் ஜெயிச்சுட்டா நீ சிவகாமிய அடியோடு மறந்துடுறேன்னு சொல்ற அதே நிபந்தனை அவ்விடத்துக்கு உண்டுன்னு சொல்றேன். சிவகாமி எனக்குத்தான் சொந்தங்கிறத நீ ஒத்துக்கிறிய? கடத்தங்காய் எடுத்து வழிபிள்ளையார் உடைச்ச மாதிரி பெத்த அப்ப குத்துக்கள் மாதிரி உயிரோட நிக்கிற நீ மட்டுமா பெத்த? அத்தையா ஜேத்து பெத்த? நீ என்னடா என் பொண்ணோட சொந்தம் கொண்டாடுற? யோ பூதலிங்கம், ஊர் வழக்கப்படி முத்தைய சம்மதிச்சுதான் கம்பு சண்டை போட்டு மாலை எடுத்திருக்கேன். அதுக்கு நீயும் சம்மதிச்சுதான் ஆகணும். கிராமம் என்னடா கிராமம்? இதே கிராமம் தான் என் சாட்சியத்தை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி என் பொழப்ப கெடுத்து நாமத்தை போட்டு உட்கார வச்சிருக்குது. இந்த கிராமத்துக்கு நான் ஏன்டா கட்டுப்படணும்? என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நம்ம பரம்பரை பஞ்ச தீரத்துக்காக நான் ஒரு மாப்பிளை பார்த்து வச்சிருக்கிறேன், அவனை விட்டுட்டு ஒரு பஞ்ச பயிரை கட்டிக்கிறேன். விடுவல நாளைக்கு பொழுது விடிஞ்சிடும், முத்தையனுக்கு இவனுக்கு கோயில வச்சுட்டு நினைக்கிறேன். இவனுக்கு கோயில் வச்சு தான்
வந்தது. இந்த நேரத்துல எங்கம்மா வந்த? அம்மா நீங்களே கதி, நான் வீட்டை விட்டே வந்துட்டேம்மா. ஐயோ ஏம்மா, ஒரு கன்னி பொண்ணு இந்த நடு ராத்திரியில இப்படி வீட்டை விட்டு வெளியே வரலாமா? அம்மா அது தப்புன்னு எனக்கு தெரியும், வேற வழியே இல்லை. எங்க அப்பா என்ன அரக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருச்சு, பொழுது விடிஞ்சா அந்த முத்த எனக்கு என்ன பலியாக்கிடும். அவன் கையால தாலி கட்டிக்கிறத விட உங்க கண்ணதுல தூக்கு மாட்டிக்கிறதே மேலன்னு புறப்பட்டு வந்துட்டேன். அம்மா இந்த ஜென்மத்துல இவருதான் எனக்கு புருஷன், நீங்க தான் மாமியார். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா திரும்பி என்ன எங்க வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்கம்மா. அவசியமே இல்ல சிவகாமி, நீ இங்கே இரு, இதனால என்ன வந்தாலும் சரி நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா சொல்றேன், இந்த ராப்பொழுது அவ இங்க தங்கினா ஊர் அபாண்ட பயசு மொத்தமே. அந்த அவ பேர் அவளுக்கு வாங்கி வைக்கிறது நமக்கு நியாயமா? நம்மையே நம்பி வந்திருக்கிற இந்த பெண்ணை திருப்பி அனுப்பி தெரிஞ்சே வாழ்க்கை நாசமாக்குறது மட்டும் நமக்கு நியாயமா? அம்பி குமரா, அடே குறுக்கலையா, சிவகாமி வந்து கதவை தட்டுனதுல இருந்தே எல்லாத்தையும் பார்த்துண்டும் கேட்டுண்டும் தான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க குறுக்கலையா, இப்ப நாங்க என்ன செய்யறது? அம்மா சிவகாமி மேல படிச்சு வராம இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு ராப்போது மாத்திரம் சிவகாமி நம்ம கோயில்ல தங்கி இருக்கட்டும், அந்த புனிதமான இடத்துல தங்கி இருந்தா யாரும் புழுதியை கிளப்பி விட முடியாது. போது விடிஞ்ச உடனே ஊரே சம்மதிக்கும்படியா நாமே ஒரு நல்ல முடிவெடுப்போம். நல்ல யோசனைங்க. அப்ப சிவகாமி புறப்படமா? நான் கோயில்ல தங்கி இருக்கிறது தெரிஞ்சா எங்க அப்பா முத்து என்ன கூட்டிட்டு வந்து என்ன கடத்திட்டு போயிடும். நடக்குமா? விட்டு வேணா, காத்தவராயம் மாதிரி விடிய விடிய காவலுக்கு இருப்பேன். நீ வா. ஜனங்க சொல்லணுமே தவிர அப்பாவை போல தாண்டா புள்ளிங்க இருக்கான்னு சொல்லும்படியா நடந்துக்காதப்பா.
சரிம்மா சரி 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 நின்றுக்கா. சரி சரி பேசாம இருந்தா எப்படி பதில் உண்டா? உண்டு. சொல்ற அத்தனையும் பொய். நபரார் நபரம் தாங்க. நானும் சிவகாமியும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார காதலிச்சது உண்மை. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறது அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் முடிவு செஞ்சது உண்மை. என்ன மாமா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு நீங்க போகாம இருக்கிறது எனக்கு அவ்வளவா சரியா படல. நாங்க போய் என்ன பண்ண போறேன்? என்ன கேள்வி கேக்குறீங்க? பஞ்சாயத்துல பண்ணையார் ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேட்காம இருப்பாரா? அதை கேட்டுட்டு நம்ம தம்பிக்கு கோபம் வராம இருக்குமா? அந்த இடத்துல ரெண்டு யோசனை பண்ணா உங்க கால இங்க தரிக்குமா? இதுதான் நடந்தது. சிவகாமியோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்துறதுக்காக புனித நிறைஞ்ச கோயில உடையோட பத்திரமா வச்சிருக்கேன். இப்பவும் அவர் அங்கதான் இருக்கா. இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கேன். பூசாரி ஐயா பொண்ண கடத்திட்டு போன விவகாரத்துல நீங்களுமா சம்பந்தப்பட்டிருக்கீங்க? குமரன் பொண்ணை கடத்திட்டு போல பொண்ணாத்தான் வந்தா அதை என் கண்ணால பார்த்தேன். பொண்ணு தானாத்தான் வந்தான்னு நீங்க ஒருத்தர் தான் சொல்றீங்க. பொண்ணை கடத்திட்டு போன கண்ணார பார்த்ததா அத்தினி பேரு சொல்றாங்களே, இதுக்கு நான் என்ன தீர்ப்பு சொல்லணும்னு நீங்க தான் சொல்லணும். நான் தீர்ப்பு சொல்லி கொடுத்து நீங்க சொன்னதா எல்லாரும் சொல்லுவாங்க. சுயமா நீங்களே சொல்லுங்க. சரி சரி, முத்தையனுக்கும் குமரனுக்கும் குடும்ப விரோதம் இருந்துச்சுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. குமரன் இந்த பொண்ணை கடத்திட்டு போன கண்ணார பார்த்ததா அத்தினி பேரு சொல்றாங்க. இது ஒத்துக்கிட்டு குமரன் குற்றவாளின் முடிவு பண்ணி நம்ம ஊரு வளர்க்கப்படி 6 மாசத்துக்கு இந்த ஊரு பக்கம் காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு தீர்ப்பு அளிக்கிறேன். இந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட தயாராய். குமரா, மறுவிசாரணை கேட்க உனக்கு உரிமை இருக்குப்பா. தீர்ப்புக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் வேணும்ப்பா. தீர விசாரிக்கப்படாது மட்டுமல்ல, திட்டமிட்டே சொல்லப்பட்ட தீர்ப்புங்கிறது ரெண்டாவது காரணம். இந்த மாதிரி வழக்கில் தீர்ப்பு சொல்றதுக்கு இந்த தலைவருக்கு யோகியதையே இல்லைங்கிறது முதல் காரணம். எங்க பேசுறோம், யார பத்தி பேசுறோங்கிறத யோஜனை பண்ணி பேச சொல்லுங்க. யோஜனை செய்ய வேண்டியவங்க அவங்க தான் பூசாரி ஐயா. இது என்னையா கொடுமையா இருக்கு? என்னையே நம்பி வந்த ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு நாள், ஒரே ஒரு நாள், அதுவும் கோயில்ல கூட வச்சதுக்கு என்ன கிராமத்தை விட்டு 6 மாசம் வெளியே அனுப்புறாரு. கட்ட பொண்டாட்டிய சோத்து கலைய விட்டுட்டு ஊரு பேர் தெரியாத எவ்வளவு ஒருத்தியோட 20 வருஷமா பகிரங்க வாழ்க்கை நடத்துறாரு. இவர் எத்தனை வருஷம் ஊரை விட்டு போகணும்? அம்மா, ஏண்டா இந்த கேள்வியை கேட்கவான் இங்க வந்த? உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்பினேன்? அம்மா, பிள்ளைக்கு பெத்த தகப்பன் கொடுக்கிற தீர்ப்பா இது. தகப்பனா இருந்த அவர் தீர்ப்பு சொல்லலடா, தலைவரா இருந்துதான் தீர்ப்பு சொல்லிருக்க. நீ பேசுறது தப்புன்னு அவர் காலம் வந்து மன்னிப்பு கேளுடா. முடியாது. 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 மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். 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 வேணாண்டா. டேய், பிறந்ததுல இருந்தே பெத்த தகப்பனால புறக்கணிக்கப்பட்ட நீ இன்னும் உன் பெத்த தாயும் அடியோடு பிறந்துறா. அம்மா, அம்மா, வேணாம். அம்மா, அம்மா. ஐயா, தலைவர் ஐயா, நான் பேசினதான் தப்பு, என்ன மன்னிச்சிருக்கு. வர்ற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அருமையான முகூர்த்தம். பிள்ளைங்க கல்யாணத்தை நம்ம கோயில்ல வச்சு அன்னைக்கே முடிச்சிடுவோம். ஏமா, என்ன ஆனா ஆவண்ணா? ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கிற? எங்க கல்யாணம் உனக்கு இஷ்டம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இன்னும் பணம் காக்கிற யோசனை பண்றியா? அதுவும் இல்லையே. நீ கையில போட்டு பேசிட்டே இருக்கிற நீயே கற்பனை பண்ணி ஏமா இருக்கிற அவஸ்தப்படுத்துற விஷயத்தை சொல்லுமா? வந்து
இந்த கல்யாணத்தை உங்க அப்பா இல்லாம நடத்துறது மரியாதை. அம்மா, அந்த பெரிய மனுஷன் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்னதுல இருந்து அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறது உனக்கு புரியல? குமரா ஐயா, கொஞ்சம் பொறுப்பா. அம்மா, நீங்க சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அடைச்சா அவர் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? வர்றாரோ இல்லையோ, கூப்பிட வேண்டியது நம்ம கடமைதானுங்களே. அது சரி சரி சரி, ஒரு ஐயா இத பாருங்க, அம்மாவுடைய நிம்மதிக்காவது நான் போய் அவரை அழிச்சிட்டு வந்துருவோம். வாங்க. நீ வேண்டாண்டா. ஏன் அவரை கூப்பிடுறது? கல்யாணத்துக்கு தாண்டா, கரகத்துக்கு இல்லடா. பின்ன யாரத்தான் அனுப்புறது? உங்க எல்லாரும் சார்பில் அடியன்னு போய் கூப்பிட்டு வர்றேன். தாராளமா கூப்பிட்டு வாங்க, எனக்கு காட்சியம் இல்ல. நான் சொல்றது அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? தாராளமா சொல்லுங்க, என்ன சொல்லணும் சொல்லுங்க. தகப்பு இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த நான் விரும்பலை. தாய் இல்லாம நடத்த அவர் விரும்புறாருன்னா அதுக்கு நான் தயாராயிருக்கேன்னு சொல்லுங்க. உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைச்சு வந்தேன். அப்படியா? வாங்க வாங்க வாங்க, உட்காந்து பேசுவோம். என்ன விஷயம்? குமரனுக்கும் சிவகாமிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? ஆமா ஆமா, இங்கதான் வந்து அதை நடத்தி வைக்கணும்னு யார் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா புருணி வேலை. அவங்க வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லலையா, கண்ணீரால சொல்லிவிட்டாங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரணும், உங்க மனசுல என்ன வருத்தம் இருந்தாலும் இந்த விஷயத்துல மறந்துடணும். சொல்லுங்க. என்னங்க இது? வருத்தமாவது மண்ணாங்கட்டியாவது? காயமே இது பொய்யடான்னு சொன்னா சொன்னா சொன்னவனும் போயிட்டானே. தானே அத தெரிஞ்சிருந்தோம், நமக்கு உங்க பகமைய பாராட்டி என்னங்க பிரயோஜனம்? அப்ப கல்யாணத்துக்கு வர்றீங்க? கண்டிப்பாய் இவன் கல்யாணத்துக்கு வருகிறார். ஏவன் இந்த பண்ணையா? பேச்ச பாத்துக்கோ, பேச்ச பாத்துக்கோ, பேச்ச பாத்துக்கோ. காலபாடு 2000 ரூபாய் விலைன்னு சொன்னான். நான் ஆப்ரேட் கேட்டேன். கல்யாணத்துல ஆரம்பிச்சு காலமாட்டில வந்து முடிஞ்சிருக்க, யாருக்கு கல்யாணம்? செங்கி செங்கி, நம்ம குமரனுக்கும் சிவகாமிக்கும் கல்யாணமா? நான் வந்து நடத்தி வைக்கணும்னு அவங்க எல்லாம் விரும்புறாங்களாம். நல்லா, அன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டத்துல நரம்பு திரிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான். அதே மாதிரி கல்யாணம் கொடுத்த நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? குருக்களையா, செஞ்சு சொல்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். என்ன யோசிக்கிறது? நம்ம முத்தையனுக்கு பார்த்த பொண்ணை கடத்திட்டு போய் நமக்கு போட்டியா கல்யாணம் நடத்துறாங்க. அந்த கல்யாணத்துக்கு நீங்க போனா என் கௌரவம் என்ன ஆகிறது? குருக்களையா, அதுக்குத்தான் ஆரம்பத்திலேயே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். விட்டுடுவோம். என்ன குருக்களையா அப்படி பாக்குறீங்கோ? இல்ல, உண்மையோ பொருளையோ அடமானம் வச்சா பணத்தை கொடுத்து திருப்பிடலாம், புத்தி அடமானம் வச்சா எதை கொடுத்து திருப்பிடுது? முருகன் தான் உங்களை காப்பாத்தணும். வாங்க குருக்களையா, வாங்க. போனுக்காரி என்னாச்சு? அம்மா, அவர் வரவே மாட்டாருங்கிற அவநம்பிக்கையோட போனேன். கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கம் வந்துகிட்டு இருக்காருன்ற நம்பிக்கையோட வந்திருக்கிறம்மா. ஆக கூடி அவர் கல்யாணத்துக்கு வரல. வந்தாலும் வரலாம், எனக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகலாம். நீ போயேண்டா. ஆனா போவ, கல்யாணத்துக்கு அவரு வருவாரு, நீ காத்துக்கிட்டே இரு. வேற வேலை. அவர் என்னதான் சொன்னாரு? கல்யாணத்துக்கு வர்றேன்னு வார்த்தையும் சொல்லிட்டாருமா. அப்ப கண்டிப்பா வந்துருவாரு. அதை பற்றி அவரே ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிக்கிறப்ப நான் எப்படிமா உங்ககிட்ட உறுதி சொல்ல முடியும்? இப்பதானே சொன்னீங்க அவர் வரேன்னு சொன்னதா? சொன்னாருமா. கரசேர நேரத்துல கப்பல் உடைஞ்ச மாதிரி கடைசி நிமிஷத்துல அந்த புண்ணியவதி வந்து காரியத்தை கெடுத்துட்டாமா? அப்ப ஒன்னு செய்யலாங்களா? சொல்லுங்கம்மா. எப்ப அவருக்கு வர்றதுக்கு மனசு இருக்கோ அவருக்காகவே முகூர்த்தத்தை தள்ளி வச்சுட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சா வந்துட மாட்டாருங்களா? அம்மா, அவர் வர்றது மிகப்பெரிய விஷயம்தான். ஆனா தகப்பனை பகச்சுக்கிட்டு நாமே கதின்னு வந்திருக்கிற பொண்ணு எத்தனை நாளைக்குமா தாலி கட்டாம வச்சிருக்கிறது? அப்படி வந்துருங்க, குறிப்பிட்ட தேதியில கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு, கடைசி நேரத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா. முருகா, பூஜாம் ஆரம்ப கரிக்கே ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் சுர்பகணாய நமஹ,
ஓம் கணதீசாய நமஹ, ஓம் ஏகாந்தாய நமஹ, ஓம் ஏகபுத்ராய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கபிலவர்ணாய நமஹ, ஓம் கணதீசாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் சத்வரஜாய நமஹ, ஓம் பிரபவாசாய நமஹ, ஓம் பிராமணாய நமஹ, ஓம் அக்னே பிரவாய நமஹ, ஓம் பிரபவந்தியாய நமஹ. இந்த நேரத்துக்கு 5 நிமிஷம் தாமா பாத்தீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். அண்ணேருக்கு வர்றதுக்கு மனசு இருந்தா இந்நேரம் வந்திருக்க மாட்டாரா? கடைசி நிமிஷத்திலேயாவது வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்களே. ஒரே நிமிஷம் தான் இருக்கு, அப்புறம் எவ்வளவு வந்து போதுமா? நடக்கட்டும், வாங்க வாங்க வாங்க. நீங்க இப்படி ஓயாம அழுதுட்டே இருந்தா மாமா என்ன இங்க வந்துடுவா போறாரு? அடாமே, மனசுமைய நான் எப்படி மாத்திக்கிறது? ஏன் இப்படி செஞ்சா என்ன? எப்படி மாமா இங்க வரப்போறது இல்ல, நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் அவர் கால வேண்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். சிவகாமி, நல்ல யோசனை தான். ஆனா உங்க வீட்டுக்காரன் அங்க வந்துட்டானா பெரிய ரகளியே நடந்துடுமே. இப்ப அவன் எங்கே? இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காரு. நல்ல வேலையா போச்சு. சிவகாமி, என்ன நடந்தாலும் சரி, நீ இந்த கல்யாண குடும்பத்தோட நேரம் அவர் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டு வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, நீ அவர் காலில் விழுந்துட்டு வந்துட்டேன்னா என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிடுமா? இப்ப போயிட்டு வந்துடுறேன். நான் போற காரியம் பலிக்கணும்னு முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாடி, உன்னதாண்டி நில்லு. என்ன எனக்கு சொன்னீங்க? கேள்வி பெரிய கேக்குறேன். ஜனகிடி, இதோ வந்துட்டேன். என்ன திமிரு இருந்தா நேர நீ மாடிக்கு போவ? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எடுத்த இருப்புல என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்? ஏன் உருமுற? நான் யார் தெரியுமா? தெரியுமே. இப்ப யாருன்னு தெரியுமா? நல்லா தெரியும். அர்த்தராத்திரில ஆயப்பனுக்கு தெரியாம ஓடி போய் அவசரத்தாலை கட்டிட்டு, நீ அவசரமா கட்டிக்கிட்டதோ ஆற அமர கட்டிக்கிட்டதோ எப்படியோ ஒருத்தன் கையால தாலிய கட்டிக்கிட்டு வந்துட்டல்ல, அந்த தாலி கட்டிட்டோங்கிற தைரியத்துல தான் திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சியா? இது திறந்த வீடுதான், நானும் நாய் தான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கணும், இது லைசன்ஸ் போட்ட நாய். இந்த லைசன்ஸ பத்தி ஒண்ணுமே தெரியாத தெரு பொறுக்கி நாய நீ யாரு? என்ன பார்த்து நில்லுன்னு சொல்றதுக்கு என்னடி சொன்னி? என்ன தள்ளிட்டியா? வாடி. அப்படி வாடி. என் பிறந்த கெட்ட சின்ன மாமியாரு வா. என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு போட்டே பலிஞ்சு கட்டியாடி. பின்ன என்னடி? என்னையோ உங்ககிட்ட எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிற அன்னபூரணி அம்மா நினைச்சியா? அதே நான் பிறந்ததும் குடுத்தேல பூட்டதும் குடுத்தேல உனக்கா சேர்க்காசு போட பாத்துருவோமா? நடு வீட்டுக்கு வாடி போடலாம். ஏடி ஓனாய் மாதிரி உள்ளேயே இருக்கிறேன், உனக்கு தைரியம் தெரு வாடி பாக்கலாம். என்ன பெரிய சாமர்த்தியா? அடி பாவி,
அந்த மனுஷனை இந்த கதிக்கு ஆளாக்கி வச்சு தேடி என் ரத்தம் கொதிச்சு சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஏன் மாமியார் காலில் நான் விழ வைக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். நீ தீர்க்க சுமுகலியா இருக்கணுமா, நீ தீர்க்க சுமுகலியா இருக்கணுமா? அம்மா, இந்த நல்ல வார்த்தைய வீட்டுல என் காலில் விழுந்த பேர் சொல்லணும் துடியா துடிச்சம்மா. என்னால முடியலம்மா, தாயே என்ன மன்னிச்சிருமா? என் வீட்டுல என் மருமகளே என் தைரியத்துல எவ்வளோ ஒருத்தி அடிச்சு விரட்டுறத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் மனுஷனாமா? நான் மனுஷனா? நான் என்னமோ ஆயிட்டம்மா, நான் என்னமோ ஆயிட்டம்மா. நீங்க ஒண்ணும் ஆகல, அப்படி ஏதாவது ஆயிட்டுதான் நினைச்சா கூட அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லலாமா? சொல்லுமா, சொல்லு சொல்லுமா. ஊர்ல இல்லாத தப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு நாளும் இந்த வீட்டுல ஒரு நாளா இருந்திருக்கலாம். ஒரே அடியா அந்த வீட்லயே இருந்துட்டீங்க. அதாம்மா, அதாம்மா, மூளமணிக்கு முட்டாளாயி உருப்பிடாம போறதுக்கு காரணமே அதாம்மா. நான் அங்கேயே புதைச்சு போயிடுறேன். என்னம்மா இதெல்லாம்? இல்லம்மா, நான் உருப்பிட மாட்டேன். என் தலைவியே அதாம்மா. அம்மா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுமா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுமா? ஐயே, நான் வண்டியில வந்து புடவையும் மஞ்சள் உங்ககிட்ட கொடுத்தேன்னு உங்க அத்தை அண்ணன் புரணிகிட்ட சொல்றியாமா? மறந்துடாம சொல்றியா? எனக்கு அது போதும்மா, எனக்கு அது போதும். என்னது புடவைங்க? அது தெரியுதுங்க, இது ஏதுங்க? மாமா கொடுத்தாரு. மாமா கொடுத்தாரா? கொடுத்தாரா இல்ல கொடுத்து அனுப்பிச்சாரு? நானே உங்க வீட்டுக்கு போயிருந்தேங்க. மாமா காலில் மட்டும்தான் விழுந்தேன். ஆனா அங்க எனக்கு ஒண்ணும் அவர் கொடுக்கல. நான் வீட்டுக்கு வர வழியில விதுபண்டியில வந்து இதையெல்லாம் என் கையில கொடுத்து, அம்மாடி நான் உன்னை மனசார ஆசீர்வாதம் பண்ண உங்க அத்தை கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. யார கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனே? விட அவள். இவ அந்த வீட்டுக்கு போயிட வந்திருக்காமா? தெரியுதா எனக்கு? நீ வாமா. இப்படி இவள போடா. என்னடா இது? புடவை உன் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். தெரிஞ்சுக்கடா, நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி புடவை பணம் காசெல்லாம் கொடுத்து அனுப்பான்னு எதிர்பார்த்து அனுப்பலடா. இந்த 20 வருஷத்துல அவர் மனசுல இருந்த குடும்ப பாசம் அத்தனையும் அறவே வத்தி வறண்டு போச்சா? இல்ல கொஞ்சமாவது அவர் உள்ளத்துல ஈரப்பசை ஒட்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் தான் அவளை அனுப்பி வச்சேன். ஈரப்பசை மட்டும் இல்ல, சந்தர்ப்பம் வரும்போது குடும்ப பாசம் என் உள்ளத்துல குமுறி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது சொல்லாம சொல்றதுக்கு தாண்ட அவர் இந்த புடவையை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏண்டா, அவரே வழியில வந்து கொடுத்தாருன்னு சிவகாமி சொன்னதை கேட்டும் கூட நீ இதை வீசி எரிஞ்சிட்ட பாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவர் மனம் திருந்து நம்ம வீடு தேடி வந்தாருன்னா அவரை விரட்டுற முதலாளி நீ தானே இருப்பேன். நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுண்டா எனக்கு? போடா. ஆத்திரப்பட வேண்டியவன் நானே பொறுத்துக்கிட்டு இருக்கேன், ஏனமோ கடந்து குதிக்கிறான். ஏமா, அவன் கேட்ட உடனே நான் தான் உன்னை அனுப்பி வச்சேன்னு சொல்லி வந்தா அவன் உன்னை அடிச்சிருக்க மாட்டான் இல்ல? ரொம்ப நல்லா இருக்க. இத்தனை வருஷமா உங்களையும் மாமாவையும் அந்த புண்ணியவாதி பிரிச்சு வச்சிருந்தா. நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்கன்னு சொல்லி நான் வந்த அன்னைக்கு அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்சு வைக்கணுமா? அம்மாடி, வாடா இங்க, வாடா. கிறுக்க பயம், சிரிக்கிறதுக்கும் காரணம் தெரியாது, அழுகிறதுக்கும் காரணம் தெரியாது. எனக்கு அப்புறம் நீ எப்படி வாழ போறியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இவ வந்துட்டார எமடி, இவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இனிமே உன் பாடு அவன் பாடு. சிவகாமி, ஆத்திரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன், என் மன்னிச்சிரு. கண்ணம் ரொம்பவும் வலிக்குத, மருந்து ஏதாவது போட்டுமா சொல்லு. சிவகாமி, அவ்வளவுதான் சொல்வேன்.
குருக்களையா, குருக்களையா. என்னம்மா? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. என்னம்மா அது? சிவகாமிய பெரிய வீட்டுக்கு அனுப்பிச்சு அவ மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொன்னார். ஆசீர்வாதம் செஞ்சாரோ? அந்த அம்மாளுக்கு முன்னால பேசாம இருந்துட்டேன். வில் வண்டியில வந்து சிவகாமிய வழிமறிச்சு புடவையும் மஞ்சளும் கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அம்மா, நாலா வட்டத்துல இப்படியே வந்துருவாரு. 20 வருஷமா ஒரே இடத்துல நின்ன தேராச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தான் அகரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. நீங்க இருக்கிறது ஒரே கூடம் தானம்மா? இதுவரையிலும் தாயும் பிள்ளையுமா இருந்தீங்க, போதுமானதா இருந்தது. இப்ப மருமை வந்துட்டான், அதோட இன்னைக்கு முதல் இரவு. இன்னைக்கு ராத்திரில இருந்து நான் கோயிலே படுத்துக்கிறேன், நீங்க இந்த வீட்டுல வந்து படுத்துக்கிறீங்க. குழந்தைகள் இங்க நிம்மதியா இருக்கட்டும். நாங்க வீட்டு சாவி. வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகை வருது. அந்த புனிதமான தினத்துல எப்பவும் வழக்கமா கொடுக்கக்கூடிய நம்ம கோவில் முதல் மரியாதைய பல வருஷமா நீங்களும் அந்த அம்மாளும் தான் வாங்கிட்டு வர்ற. இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய முதல் மரியாதைய உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்தா நமக்கெல்லாம் கௌரவமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறேன்? முதல் மரியாதையில பிள்ளைகளுக்கே கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் போய் வரேன். வாங்க வாங்க. அந்த வீட்டுக்கு நெல் அனுப்புறது உண்டா? அனுப்பிக்கிட்டு தாங்க இருந்தோம். சின்னம்மா வேண்டான்னு சொன்னதுல இருந்து அனுப்புறதை நிறுத்திட்டோம். அட பாவிகளா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு, பெரிய குடும்பம் ஆயிட்டாங்க. இந்த மாசத்துல இருந்து அங்கே 5 மூட்டை நெல் அனுப்பி வைங்க. இங்க தெரிய வேண்டாம். பஞ்சாயத்துல கண் கலகனாரு, மருமகளை தேடி போய் புடவை கொடுத்திருக்காரு, முதல் மரியாதையும் கொடுக்க சொல்லிட்டாரு, இப்போ மாசம் மாசம் நெல் அனுப்ப சொல்றாரு. நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா தம்பி சொல்லிச்சுங்க, ஓடி வந்துட்டேன். உள்ள போயா? எதுங்களா? உன்னதாயா? உள்ள போயா? டவுனுக்கு போய் சினிமா பார்த்துட்டு. கதவு முடிட்டு பூதலிங்கம். அம்மா, உன் பொய் சாட்சியால எத்தனை உருப்படாத குடும்பங்கள் எல்லாம் வாழ வச்ச நீ. இந்த வீட்டுல மகாராணியா வாழ வேண்டிய உன் பொண்ண இப்படி மண் குடிசையில சீரைய வச்சிட்டியா? அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. அதை நினைச்சு நினைச்சுதான் தினம் நான் உருகிட்டு இருக்கிறேன். அந்த போக்கடா போய் பூசாரி இருக்கானே, என் பொய் சாட்சியை எடுத்துக் கூடாது. நீ பொழப்பையே கெடுத்தான், இப்ப என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துதான். அம்மா, என்னைக்கு இருந்தாலும் அவனுடைய சாவு என் கையில தான். யோ, உன்னை வாழ வைக்கிறதுக்கு வழி சொல்லலான்னு கூப்பிட்டா நீ ஜெயிலுக்கு போக வழி தேடிட்டு இருக்கியா? இனிமே என்னால எப்படி உன வாழ முடியும்? ஏன் முடியாது? என் பொண்ணை வச்சுதான் நான் வாழ்நாடுறேன். அவளே என்ன விட்டு போயிட்டானே. போனா என்ன, திரும்பி கொண்டு வர்றது எப்படிமா முடியும்? அவன் தான் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டானே. தாலி? பெரிய தாலி? நான் தாலி கட்டிக்கிட்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். அது இல்லையா? பாரியா, உன் பொண்ணுக்கு என் மகனை விட்டு மறுதாலி கட்ட சொல்ல. நீங்க சொல்றது நடக்கிற காரியமா? நான் நடத்தி காட்டுறையா? நீங்க நடத்தி காட்டுறீங்க. ஆனா நான் சொல்றபடி நீ நடத்தி காட்டணும். என்னதுன்னு சொல்லுங்க, நடத்தி காட்டுறேன். சொல்றேன், கவனமா கே. என்ன? உனக்கு எதிரி அந்த பூசாரி, எனக்கு எதிரி அந்த அன்னபூர்ணி, இவங்க ரெண்டு பேரையும் கொலை செஞ்சிடலான்றீங்களா? அதுல என்னையா பிரயோஜனம்? வேற எப்படிங்க? நாம செய்யற காரியத்திலே அவங்களா தற்கொலை செஞ்சுக்கணும். அப்படி என்ன காரியங்க அது? கட்ட பிரம்மச்சாரி பூசாரி, கணவனை பிரிஞ்சவ அன்னபூர்ணி, இவங்க ரெண்டு பேரும் 15 வருஷமா பக்கத்து பக்கத்து வீட்டுல கூட இருக்கிறாங்க. என்ன அது? அம்மா, காக்கா உட்கார்றதுக்கும் பணம் பழம் விழறதுக்கும் ஒத்து போன மாதிரி இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கும் நேத்து நான் பார்த்த காட்சிக்கும் நல்லா ஜாயிண்ட் ஆகி போச்சு. ஆனா ஒண்ணு, நான் இத்தனை நாளா பொய் சாட்சி சொல்லி கயர் தான் திரிச்சிட்டு இருந்தேன், நீங்க தேர் வடத்தையே திரிக்கிறீங்க. ஏய்யா, இந்த புரணிய ஊர் ஜனங்க நம்புவாங்களா? எனக்கு தெரியாத ஊர் ஜனங்களா? நல்லதை நம்புறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எவன் பொண்டாட்டி எவனோட போனான்ற கதையை கப்புன்னு நம்புவாங்க. நாளைக்கு சலம்பர சலம்பல்ல பூசாரி பூவரச மரத்துல தொங்க போறான், அன்னபூர்ணி அம்மா ஆத்தங்கரையில மிதக்க போறா. உங்களுக்காகத்தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். உள்ள போங்க.
என்னையா? அன்னபூரணி உத்தமி பத்தினி பதிவரத அந்த கோயில் புசாரி கட்ட பிரம்மச்சாரி உத்தமன் சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? கண்ணால பார்த்தாச்சுங்க. இனியே எப்படிங்க நம்பாம இருக்கிறது? நீங்க நம்பி பிரயோஜனம் இல்லையா? இந்த ஊரையே நம்ப வைக்கணும். பெரிய அடுத்த விஷயம் பெரிய மனுஷன் தர பங்கு போட்டுங்க. இத புடி 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 போகலையா? இல்லைங்கயா, யாராரோ எந்தெந்த பிரச்சாரத்தையோ எங்கெங்கயோ ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. நான் இந்த நல்ல பிரச்சாரத்தை இந்த வாழைத்தோப்புல ஆரம்பிச்சு வைக்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா? வாழை மரம் எப்படி வாழையடி வாழையா வருதோ, அதே மாதிரி இந்த வதந்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சங்கிலி தொடர்பு மாறி போய் உங்ககிட்ட பழையபடி மோதிக்கணும். தெரியுதா? அதே நேரத்துல எனக்கு ஞாபக பருதி ஜாஸ்தி. அதே மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு வதந்தி மறந்து போச்சு, கப்புன்னு வாழை மரத்தை பாத்துங்க, ஞாபகம் வந்துடும். வதந்தி வதந்தி பதினஞ்சு வருஷமா ரெண்டு பேருக்கும் தொடுப்பு இருக்குங்கிறத கண்ணால பார்த்தவங்க இருக்காங்கல்ல? இருக்கும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்க மூணு பேரும் கோவிலுக்கு வர வேண்டியது. இந்த வருஷத்தினுடைய முதல் மரியாதையே குமரனும் சிவகாமியும் வாங்கிக்க வேண்டியது. எதுக்காங்க வீண் தகராறு? என்ன எதுக்கு எடுத்தாலும் இப்படி போட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிற? எதிராளி அடிக்க அடிக்க நாம பின்னுக்கு போய்கிட்டே இருந்தோம்னா அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். நாம எகிரி ரெண்டு அடி அடிச்சு நாலு சாத்து சாத்தினாத்தான் நாம யாருங்கிறத நம்ம யோஜனை பண்ணுவான். இனிமேல் இப்படி முதல் மரியாதை விட்டு கொடுக்கறது நம்முடைய பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி. குமரா, இந்த யோஜனை பண்ணையாருக்கே இப்பத்தானப்பா வந்திருக்கு. அதனாலதான் இந்த வருஷத்திலிருந்து முதல் மரியாதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவரே உத்தரவு போட்டிருக்க. அப்புறம் என்னமா, உன் தெய்வமே உத்தரவு போட்டாச்சு. குமரா, முதல் மரியாதை வாங்க வர்றச்ச வெறுங்கைய வீசிட்டு வந்துடப்படாது. குறுக்கலையா, இவங்களுக்கும் எனக்கும் எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் பால்காவடி எடுக்கிறதான்னு ரொம்ப தங்கமா போச்சு. குமரா, அப்ப நீயும் பால்காவடி. அப்பாவை கொண்டு வந்து அம்மா கிட்ட சேர்த்த அப்புறம் தான் நான் பால்காவடி எடுத்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்ய போறேன். இப்போ கரை எடுத்து ஆடிக்கிட்டு வரப்போறேன். குன்றில் ஆடும் குமரனுக்கு அரக ரோகரா, குஞ்சரியால் கொழுநரோகரா, குன்றில் ஆடும் குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சரியால் கொழுநனுக்கு அரகரோகரா, தென்பழனி வேலனுக்கு அரகரோகரா, திருச்செந்தூர் பாலனுக்கு அரகரோகரா, தென்பழனி வேலனுக்கு அரகரோகரா, திருச்செந்தூர் பாலனுக்கு அரகரோகரா, அரகரோகரா. பள்ளி மணவாளனுக்கு அரகரோகராயம்மை, பழ வைத்த இறைவனுக்கு அரகரோகரா, பள்ளி மணவாளனுக்கு அரகரோகராயம்மை, பழ வைத்த இறைவனுக்கு அரகரோகரா, தெள்ள தமிழ் முருகனுக்கு அரகரோகரா, சிறுமானின் மருகனுக்கு அரகரோகரா, தெள்ள தமிழ் முருகனுக்கு அரகரோகரா, சிறுமானின் மருகனுக்கு அரக அரகரோகரா, 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 சாமி அரகரோகரா. நாடு நல்லா வாழ வேணும் தந்தையா, ஐயா கண்டையா, நீ உருட்டும் பந்தையா, உருட்டும் பந்தையா, பாடி வாரோ எப்போதுவும் சிந்தையா, சிந்தையா, உன் பாதத்தை நீ எங்க மேலே சிந்தையா, சிந்தையா, அப்பனுக்கே ஞானம் சொன்ன சுப்பையா, பழனி சுப்பையா, நாங்க ஆனந்த
கூத்தாடுகிறோம் இப்பையா. ஆமா இப்பையா, எப்படியும் ஒழிய வேணும் தப்பையா தப்பையா, இதை எல்லாருமே உணர்வது எப்பையா. ஆமா எப்பையா. மலை முருகையா, பங்கனி தேரோடு மலை முருகையா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத கிராமத்து ஜனங்க என்ன வழக்கத்தை மாத்திர? எதை மாத்தின? இத்தனை வருஷமா முதல் மரியாதை எங்க அம்மாவுக்கு தானே கொடுத்து விட்டு இருந்த. தெரியாம பேசுறியப்பா. ஐயா கூட உங்க அம்மா வருவாங்க, அவரு கூட யாரு வந்தாலும் மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக ஒப்புக்கு உங்க அம்மா கையிலையும் ஒரு மாலையை கொடுக்கறது. அவ்வளவு அப்படிதான் வழிக்கு. அப்பா கூட அம்மா வரும்போதே மரியாதை கொடுக்கிறவன் நீ, இப்ப அப்பாவுக்கு பதில் அம்மாவே வந்திருக்கும் போது எவங்கிட்டயோ முதல் மரியாதை கொடுத்தா என்ன அர்த்தம்? தம்பி வார்த்தை அளந்து பேசு. இந்த வருஷத்து முதல் மரியாதையை குமரனுக்கும் சிவகாமிக்கும் கொடுக்க சொல்லி பண்ணையாரே எனக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு. பண்ணையார் சொன்னது உண்மையா பொய்யாங்கறத அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். இப்ப முதல் மரியாதை எனக்கு தான் கொடுத்தாங்களோ? கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாது. காரணத்தை சொல்லு. சொல்லுங்களே ஐயா. ஏமாந்தவங்களை மயக்கி ஜவுளி கடையில இருந்து புடவை வாங்குற மாதிரி இல்ல இது கோயில் முதல் மரியாதை. இந்த மரியாதையை வாங்குறதுக்கு சில யோகியதைகளும் தகுதிகளும் வேணும். அது உங்ககிட்ட அறவே கிடையாதுன்னு சதர்காய் உடைக்காமல உடையல. குமரா, எங்களுக்கு இல்லாத யோகியதையும் தகுதியும் உனக்கு இருக்குங்கிறத நிரூபிக்காம இந்த முதல் மரியாதை வாங்கிக்க கூடாது. போல என் மரியாதை எல்லாம் உங்ககிட்ட நிரூபிக்கிறது. ஊர்ல கேட்டுப்படுற சொல்லுவாங்க. உங்களால பயந்து பிடிச்சு போச்சா? இதுக்காக பூசாரி ஒழிய இருக்கீங்க? அவர் பூசை பண்றங்க, நம்ம ஊர் சனங்க யாரும் ஒத்துக்கலைங்க. காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா கடைசியில வெட்டு குத்து வாங்க முடியும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம காரணங்காது வச்ச மாதிரி பூசாரியை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. நிறுத்துக்கியா, காரணம் தெரியாம பூசாரி வெளியே போக மாட்டார். அவரு நடத்த கூட்டமும் சொல்லுது. அப்படி சொல்லுடா தம்பி. முதல் மரியாதை வாங்கறதுக்கு நமக்கு யோகியதை இல்லைன்னு சொன்னாங்களே, அதை குடுக்கிறவங்களுக்கும் யோகியதை இல்ல, வாங்குறவங்களுக்கும் யோகியதை இல்ல. அதுதான் இந்த ஊர் சிரிப்பா சிரிக்கிறதே தெரிஞ்சு போச்ச. இந்த புரணியை கிளப்பி விட்டதை நீதான் எனக்கு தெரியும். நான் சொல்றது கேட்க போறியே இல்லையா? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். என்ன நடக்கும் தெரியுமா? அங்க பாருங்க,
யார் பழி சுமத்தினா என்ன? அதை எத்தனை பேர் நம்பினா எனக்கு என்ன? என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அது மட்டும் இல்ல, என்னை கைப்பிடிச்ச தெய்வம் என்ன தன் மனசுல எந்த ஸ்தானத்துல வச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அவ்வளவு தன்னம்பிக்கை வச்சிருக்க நீங்க, யாரோ சுமத்தின பழிக்காக எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போறேங்கிறீங்களே, இது என்ன நியாயம்? அம்மா, மானம் போயிடுச்சேங்கிறதுக்காக நான் சாக நினைக்கலம்மா. என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டானேங்கிறதுக்காகத்தான் நான் சாக துணிஞ்சேன். அம்மா, நான் எப்பம்மா உன்னை விட்டு போனேன்? நான் அவ்வளவு சொல்லியும் நீ அவளை கொல்ல போனியே, என் வார்த்தை மீறின நீ என்ன விட்டு போயிட்டு தானே அர்த்தம்? அம்மா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறியே, உன் பேர்ல இவ்வளவு பெரிய அவாண்டமான பழியை சுமத்திருக்காங்க, இவங்களுக்கு என்னடா முடிவு? இந்த கூட்டத்துக்கு முடிவே நீயும் நானும் கொடுத்தா சரியா வராதப்பா. அதோ நிக்கானே முருகன், நான் தான் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுப்பான். குமரா, உங்க அம்மா உனக்கு மாத்திரம் தாயில்லப்பா, நானும் தாயாம வச்சேன், நானும் தாயாம வச்சேன். என்னை அவங்களையும் உண்ணாயனுக்கு அவன் தன்னிதானத்திலே பரிசோத்து வந்த கூட்டத்துக்கு என்ன 21 நாளைக்குள்ள அந்த முருகன் தண்டனை கொடுக்கல? இந்த உலகத்துல தெய்வத்தை நம்புறது முட்டாள்தனம் என்று சொன்ன கடைசி நாத்தையும் முடிவுகிற அளவுக்கு வந்தாச்சா? முருகன் தானே காப்பாத்தலாம், இல்லைன்னா கண்டிப்பா கொலை விழுந்திருக்கும். சரி சரி, நீ வெளியில இரு, நான் விசாரிச்சுக்கிறேன். நில்லு. ஏமா, எங்கிருந்தோ வந்த நாய இந்த வீட்டை விட்டு தெரிய குடியிருந்திய இதயத்தையும் விட்டு கொடுத்துட்டு 20 வருஷமா மண் குடிசையில வாடுறாயே உத்தமி, அவளை பார்த்து பழி சொன்னியே, இனிமே இந்த வீட்டுல நீ காலடி எடுத்து வைக்க யோக்கியதே இல்ல, போவழியே தருத்தருவா போயிட்டே இல்ல. அப்பா, பழி சுமத்துறதா அம்மா இல்ல? நிறுத்துடா, இந்த நாகப்பாம்புக்கு பிறந்த நல்ல பாம்பு குட்டி தானடா நீ, போவழியே வாங்க, நான் வெளியில போறேன், திரும்பி வரத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேர் நம்ம கிராம எல்லைய தாங்கி இருக்குள்ள அடிச்சு விரட்டியா? முத்தையா, அரைக்க அரைக்கத்தான் சந்தனம் வணக்கம், ஊற ஊறதான் ஊருகா சுவைக்கும் சொன்ன அதே வாய்தான் இன்னைக்கு நம்மள அடிச்சு விரட்ட சொல்லுதுடா. குருக்கரையா, குருக்கரையா, எங்க இருக்கிறீங்க? உங்க முகத்தில் என்னால விடிக்க முடியலையே, நான் யார் முகத்தில் விடிப்பேன், நான் யார் முகத்தில் என் குலதெய்வமான உங்களையும் என் குல பத்தினியையும் என் கோயிலையே பழி சுமத்திட்டாங்க. யாரு காரணம்? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இவன் தான், இந்த படையன் தான், இந்த பண்ணையார் தான் காரணம். அதுக்காக கண்ண படம் காலையில எல்லாம் மன்னிப்பு கேட்க போறேன். முதல்ல நீங்க சுத்த பைத்தியக்கார, செய்ய வேண்டியது விட்டுட்டு செஞ்சுட்டனே, ஆயுமாக ரெண்டு பேர்த்த வீட்டு விட்டு வெளியில போ சொல்லிட்டனே. நிஜமா வெளியே போ சொல்லிட்டாரு போல் இருக்கு, நமக்காச்சு அவர் காச்சின் பாத்துட்டுமா? ஏண்டா அலட்டிக்கிறேன், எங்க தட்டுனா இவர் தலை குப்புற விழுவாருன்னு எனக்கு தெரியும்டா. இவ்வளவு அவசரப்பட்டு அந்த அம்மாவை வெளிக்க போக சொல்றது அவ்வளவு சரியில்ல. என்ன குடுக்கலையா நீங்களே? கேளுங்க கேளுங்க, தன்ன மனம் படைச்சவாளே நினைச்ச நேரத்தில் அனுப்பிச்சிடலாம், அப்படி இல்லாதவாள நிதானிச்சுத்தான் அனுப்பணும். இனியுமா, இதுக்கு அப்புறமும் அவ முகத்துல நான் விழிப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதோ புத்தி கெட்டு போய் மந்திரி சுட்ட மாதிரி அவ வலையிலே விழுந்து கிடந்த, இப்ப முடிச்சுக்கிட்டேன். முருகன் உங்களை காப்பாத்த. கழுத்துல உத்தராட்சமணி கொட்ட, ஏண்டி யார கவுக்க இந்த வேஷம்? உங்க அன்பு அடையணுங்கிறதுக்காக என் வயசுக்கு பொருந்தாத பலவிதமான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்து நின்னப்போ அதெல்லாம் உங்களுக்கு வேஷமா தெரியல. இப்ப ஆண்டவனுடைய கருணையை சம்பாதிக்கிறதுக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து நிக்கிறனே, இதுதான் உங்களுக்கு வேஷமாப்படுது இல்லைங்களா? பக்த மீராபாயின நினப்பு ஆண்டவாருட நீ அடைய பொறியா அடி ஆத்தா, எப்படி ஆத்தா சொல்லு சொல்லு சொல்லு. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீங்க தொட்டு தாலி கட்டுற பாக்கியத்தை அடைஞ்சு உங்க மனைவியின்னு ஊரடைய தர நிமிர்ந்து வாழறதுக்காக இமயமலையில உட்கார்ந்து தவம் பண்ண போறீங்க. படி 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 படி, நல்லதான் வாயில வருது. கிராமத்தில் இருக்கிற குடும்பத்தை என்ன கெடுத்தது போறாதுன்னு இமயமலைக்கு போய் அங்க ஒழுங்கா இருக்கிற சாமியார்களையும் உருப்பிடாம அடிக்க திட்டம் போட்டுட்டியா? உன் மூஞ்சியும் மோரக்கட்டையும் அவன் பண்ண போறான் தம. இந்த பாரு, ஒரு பத்தினி மேல பழி சுமத்துல பாரு, அந்த பாவத்துக்காக காலம் பூரா கண்ணீர் விட்டு கதர்னாதான் நீ போற கதிக்காவது நல்ல கதி கிடைக்கிட்டு போ. போறேன்,
கண்ணீர் விட்டு கதறத்துக்காகவே இமயமலைக்கு போறேன். அதுக்கேண்டி அங்க போகணும்? உட்கார்ந்த இடத்துல மனசார வருத்தப்பட்டா செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைக்கும். நான் சொல்றது காதல் விடுவியா? நீங்களே என்ன வெறுத்திட்ட பிறகு நான் இங்க இருக்கிறது போறேன் இல்லைங்க? நான் எங்கடி உன்னை வெறுத்த? அன்னபூரணி அவதூறா பேசணும் தப்புன்னு புத்தி மரிதாதடி சொன்ன. எப்படி இருந்தாலும் இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்க. கடைசியா ஒரு வரம் கேக்குறேன், கொடுப்பீங்களா? என்னடி கேக்குறேன்? என் முடிவு காலம் நெருங்கும் போது முன்னாலேயே ஆள் அனுப்புறேங்க. நீங்க வந்து உங்க கையால ஒரு பிடி நெருப்பு போட்டாதான் இந்த நெஞ்சு வேகுங்க. என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். போகணும் நீ போறேன்னு சொல்றே. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் எங்க இருக்கணும்? நான் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். என்னடி இது? சந்திரமதி மயான காண்டத்தில் உட்கார்ந்து புலம்புற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. நீ பண்ணி வச்சிருக்கிற நகரையா ஊரே மயானமா கிடைக்க? ஐயா, நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணிடா? யோ, அந்த பத்தினி தெய்வம் அண்ணா பூர்ணிமாவையும் கோவில் பூசாரியையும் சேர்த்து கதை கட்டி விட்டுருக்கே, நீ நல்லா ஆசையா? உன் புத்தியில புத்து வைக்கா. நான் சம்பந்தப்படாத விஷயத்துல என்ன சம்பந்தப்படுத்தி நீ பேசல? சம்பந்தப்படல? ஐயோ ஐயோ ஐயோ, அந்த புரளியை கலப்பி விட்டதே நீ தான் ஊரே பேசுறையா? ஊர்ல இருக்கிற முட்டா பசங்க பேசுனா அதுக்கு நானாடி பொறுப்பு? வாங்க மாப்பிள. மாப்பிள? ஆமாண்டி, நீயும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணலன்னா இந்நேரம் இந்த மயிலருக்கு நான் மாமனாரா விளங்கியிருப்பேன். கெடுத்தியே வந்த விஷயம் மாப்பிள்ள. அம்மா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியே புறப்படுது. நீங்க கூப்பிடறத தம்பி சொல்லிச்சீங்க, உடனே ஓடி வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்றேன்? முத்தையா, நீ போய் கதவு சாத்திட்டு யாரும் உள்ள வராம பாத்துக்க. சீரும் போ. நம்ம போட்ட திட்டப்படி பூசாரி பூசர மரத்திலையும் தொங்கல, அந்த அன்னபூர்ணி ஆத்துல குளத்திலையும் விழல. அதுக்கு பதிலா பண்ணையாரு என்னையே வெறுத்து விரட்டுற அளவுக்கு வந்துச்சியா? என்னமா சொல்றீங்க நீங்க? பண்ணையாராவது உங்களை விரட்டுறதாவது? நீங்க தானே சொன்னீங்க அவர் என்கிட்ட பியூன் மாதிரியா இருக்கிறார், நான் கலெக்டர் மாதிரியா இருக்கிறேன்னு. பியூன் எங்கேயாவது கலெக்டரை விரட்ட முடியுங்களா? விரட்ட முடியாதது மட்டும் இல்லையா, இந்த கலெக்டர் நடிச்சா அந்த பியூனை என்ன செய்ய முடியாது. அட்ரஸே இல்லாம செஞ்சிருக்க. அதுக்கு தான் நீங்க வர சொன்னீங்க. என்னமா அதுக்கு வந்து நான் என்ன? நான் எங்க இருக்கிறேன்னு தெரியல. இங்க கொஞ்சம் தொட்டுக்கலாமா? அடுத்த பெண்ணே நீதான். அடுத்த பண்ணையார் நானா? அப்போ இப்ப இருக்கிற பண்ணையார்? இந்த பண்ணையார் இருக்கிறவர்ல நீ எப்படியா பண்ணையார் ஆக முடியும்? அதுக்கு என்ன செய்யலாம்? வேண்டாம், வெட்டு சரியா உழன்னு அவரே விஷயத்த வெளியே சொல்லிடுவாரு. ஒரு துணி ரசம் எங்கயா கிடைக்கும்? பக்கத்து கிராமத்துல பாம்பு பண்ணாரங்கிட்ட. யார் யா கொண்டு வருவாங்க? அடுத்த பண்ணையார். யாராவது நகர்ந்தீங்க, இதே இடத்துல உங்களை சமாதி வச்சிருவேங்க. ஏண்டா கோயில்ல கலாட்டா பண்ண கூடுதல் நீங்க இருந்தீங்களே, உண்மையை சொல்லுங்க. எங்க அம்மா பேர பழைய போடும்படி உங்களை தூண்டி விட்டது யாரா? எனக்கு இவன் தாங்க சொன்னாங்க. எனக்கு இவன் தாங்க சொன்னாங்க. ஏண்டா ஒருத்தர ஒருத்த காட்டி தப்பிச்சு போயிடலாம் பாக்குறீங்களா? குமரா,
அனாவசியமா இவ்வளையாப்பா போட்டு அடிக்க. தப்பு தாண்டா, அவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த பசங்களுக்கு தூபம் போட்ட உன்னத்தாண்ட அடிக்கணும். உன் கை ஓயிற வரைக்கும் அடிப்பா. ஆனா ஒண்ணு, தூபம் போட்டு என்ன அடிச்சுட்டு தூண்டி விட்டு உங்களை சும்மா விட்டுட்டா அப்படிப்பா. தூண்டி விட்டது யாரு? எங்க அம்மாவும் பொய் சாட்சி பூதலிங்கமும். உங்க அம்மா பேர்ல முழு பழியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக பூதலிங்கத்தையும் கூட சேர்த்துக்கிட்டியா? நான் சேர்த்துக்கல குமரா, எங்க அம்மா தான் பூதலிங்கத்தையும் நீ கூட சேர்த்துக்கிட்டான். ஓ, சதி வேலைக்கா? இல்ல, பதி வேலைக்கு. எல்லாம் போகடா, போகடா. நீ பிள்ளையாடா, நீ யார் யாரோ எங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசினாங்கிறத தாங்கிக்க முடியாம தானே ரத்தம் கொதிச்சு பழி வாங்கணும்னு அழகா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், எங்க அப்பாவுக்கு உங்க அம்மா வைப்பாட்டி தான்டா, அதனால உனக்கு தாய் தானே. அந்த தாயை பத்தி பெத்த புள்ள நீயே கேவலமா பேசலாமா? பாத்துட்டு பெத்த புள்ள கண்ணால பாத்துட்டு நான் பார்த்தது நிஜமா நல்லான்னு புரியாம ஓடி வந்திருக்கேன். நான் சொல்றேன், உனக்கு சந்தேகம் இருந்ததுனா நீயே வந்துப்பா. வேண்டாப்பா, நீ அந்த குழந்தைய பார்க்க வேண்டாம். அம்மா, நீங்க எதை பத்தி சொல்றீங்க? முத்தையை சொன்னதுதான்ப்பா சொல்றேன். இவங்க அம்மா என் புருஷனை கட்டி பிடிச்சதை கண்ணால பார்த்து ரத்தம் கொதிச்சு போயிதாப்பா உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கண்டாவை அந்த புள்ளைய பார்த்திருக்குன்னு எனக்கு தெரியுது. கேட்டியா குமரா, கணவன் செஞ்ச தவற பார்த்த மனைவிக்கு ரத்தம் கொதிச்சு இருக்குன்னா தன் தாய் செஞ்ச தவற பார்த்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு வந்த ஆத்திரத்துல எங்க அம்மா அங்கேயே கண்டதுன்றதை வெட்டி போட்டுதான் நினைச்சேன். என்ன பிரயோஜனம்? எங்க அம்மாவை அழிக்கிறது இல்ல முக்கியம், உங்க அம்மாவை வாழ வைக்கும் அதுதான் முக்கியம். எங்க அம்மா மேல கலங்க சுமத்துறது முக்கியம் இல்ல, உங்க அம்மா மேல அவ சுமத்துறாலே கலங்கும். அதை தொடர்ச்சி அறியணும். அந்த காரியம் உன்னாலதான் நடக்கணும். இதுக்கான ஒத்துழைப்பை கொடுத்து இத்தனை நாள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் செஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் எங்க அம்மா உசோட விட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு கண்ண ரோட் மேல வச்சிருக்கேன், விஷம் வாங்க பூதலிங்க இந்த வழியா தர போகணும். மரியாதையா உண்மையை சொல்லு, இந்த வட்டாரத்துல கள்ள நோட்டு அடிக்கிற கும்பல நீ மட்டும் தானே? பெரிய ஆபீசர், இவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்ட உன்னை அவர் காப்பாத்துவார். சொல்லு சாமி, சத்தியமா சொல்லு. வேஷத்தை விட்டுட்டு பணத்துக்கு பார்த்துட்டு சாமி. ஏய் ஏண்டா, வேஷத்துக்கு அவன எவ்வளவு பணம் கொடுப்பான் சொல்லு? யாரா ஒருத்தர் மோட்டர் பேக்கா புரியல வந்து இப்ப பணத்தை கொடுத்துட்டு வேஷத்தை வாங்கிட்டு போயிட்டாரு சாமி. முறா புரிஞ்சுதா? புறப்படு போனா இந்த பையன கொண்டாந்துறேன். குருநாகத்தினுடைய விஷம் வாடப்பட்டாலே ஆள் க்ளோஸ். நீங்க எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? நீங்க ஜாக்கிரதையா தான் இருப்பீங்க.
என்ன கேள்வி கேட்கறீங்க? தம்பி, போதும், நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க. இந்த கடிதத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க. பிரிக்காதீங்க. இந்த கடுதாசியா சேர்க்க வேண்டியது சேர்க்க சொல்ற. இந்த கடுதாசி மட்டுமில்ல, இந்த கிராமத்தோட வருங்கால பண்ணையாரான உன்னையும் சேர்க்க வேண்டியது சேர்க்கத்தான். நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கா பாவிகளா? ஒன்னா சேர்ந்துக்கா. சொல்றேன், உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். உன்னையே கற்பழிக்கு வந்த துரோகியமே, இந்த அயோக்கியனையா காப்பாத்த வந்த? அயோக்கியெல்லாம் எப்பவும் யோக்கியனாயிட்டான். என்ன மாதிரி யோக்கியனா இப்ப பக்க அயோக்கியனாயிட்டு இருக்க? நீ அவனோட சேர்ந்தா பேசுற, துரைச்சிட உன்னை. மேலும் சிறையே வச்சிருக்கிற செங்கு செங்கு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னங்க? நீங்களும் நானும் ஒன்னா ஒரே தம்பர்ல பார்ப்பு வைக்கணும். சொல்லு சொல்லு சொல்லு. முதல்ல நீங்க என்னம்மா திரு திருன்னு முழிக்கிறீங்க? உங்க பயங்கர திட்டம் முடிவடைகிற கட்டத்துல நான் வந்து முட்டுக்கட்ட போடுவேன் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே? நான் ஒண்ணு பயங்கர திட்டம் போடல. இன்னும் சமாளிக்க பாக்குறீங்க? இந்த கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல இந்த பால்ல என்ன? உங்க கண்ணு முன்னாலேயே உங்க மகன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். உங்களுக்கு சூடு சொல்ற இல்ல, நான் உங்களுக்கு மட்டும்தான் அதனால போற மாதிரி பச்சையா கேட்கிறானே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லப்பா இல்லப்பா, இவ்வளவுக்கும் பிறகு இந்த அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன நீங்க கண்டிக்கிறீங்களே? அதுதான்ப்பா எனக்கு வெக்கமா இருக்கு. கையை விட போறியா இல்லையாடா? இந்த கைய இந்த நிலைமையில பிடிக்கணும்னு நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பா ஏன் கத்துறீங்க? இந்த அம்மாவோட கைய நான் புடிச்சுக்கிறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது இல்லையா? என்ன விஷத்தியா புடிச்சு வச்சிட்டு இருக்க? இந்த தாயே, எங்க அப்பாவோட உயிரையே புடிச்சு வச்சு. வாடா முத்தையா. என்னமா என்ன சமாச்சாரம்? அட இவ எங்க? இங்க இங்க ரகளம் பண்றதுக்குனே இங்க வந்திருக்காண்டா. விடு பக்கைய, அடுக்கி வரக்கடா. அங்க வரப்பு வாங்க. எப்படி ஒரு ரகளையும் இல்ல. இந்த பாலை உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு கொடுத்தாங்க, நான் தடுத்தேன். எதுக்கா தடுத்த? இத்தனை வருஷமா உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு எதை எதையோ கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் தடுக்காதனா இன்னைக்கின்னு வந்து இந்த பாலை தடுத்திருக்கிறேன். இன்னுமா உனக்கு விஷயம் புரியல? அப்போ எங்க அம்மா இந்த பால விஷத்தை கலந்திருப்பாங்கன்னு நீ சந்தேகப்படுறியா? நிச்சயமா பைத்தியக்காரா. எங்க அம்மா இந்த காயத்தை செய்யணும்னு நினைச்சிருந்தா நீ தலை எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அப்பாவை களை எடுத்திருப்பாங்க. எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. நீ போ. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். அப்படியா? அம்மா இதெல்லாம் படிக்காத பட்டிக்காட்டு கூட்டம், இவனுக்கு சொல்லி விளங்க வைக்கவே முடியாது. இந்த இதுல ஒரு முடக்கு குடி, இவனுக்கு சந்தேகம் தெரியும், அப்பாவுக்கு சகாலமும் தெரியும். உண்மையாவே என்ன சாப்பிட சொல்றியா? சத்தியமா சொல்றேன் சாப்பிட. நீ பேச தோரணை பார்த்தா என் புள்ளதானு எனக்கே சந்தேகம் வருதுடா. அம்மா தன் புள்ள யாருங்க சந்தேகம் ஒரு தாய்க்கு வரலாம், அது தப்பே இல்லை. ஆனா தன் தரப்பை யாருங்க சந்தேகம் ஒரு பிள்ளை கொண்டரக்கூடாது. என்னடா சொல்ற? எனக்கு தரப்ப நீங்க தானா இல்ல வரப்போற பண்ணையாராத கேள்வி குறிந்த வீட்டுல வந்துருச்சுப்பா. நான் உலகமே புரியாதவன்டா. எனக்கு புரிய முடியாது சொல்லி தொடரா. இந்த பாலை யாராவது ஒருத்தர் குடிச்சார் ஒழிய யாரு யாருக்கு எதையும் புரிய வைக்க முடியாது. என்னம்மா இத நீ குடிக்க போறியா இல்ல நான் குடிக்கட்டுமா? எங்கிட்ட நான் குடிக்க? குமரா
தப்பு செஞ்சவங்க தான் பிராயச்சித்தம் செஞ்சுக்கணும். ஒண்ணு இதை இந்த அம்மா குடிக்கணும், இல்ல இவங்க வயிற்றுல பிறந்த குழந்தைக்காக நான் குடிக்கணும். முத்தையா, அப்ப இந்த பார்வை என்ன எழவுதா இருக்குது சொல்லுங்கடா. குமரா, இந்த லெட்டரை கொடு. இந்த லெட்டரை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த பார்ல என்ன இருக்குங்கிறது புரிஞ்சு போயிடும். உயர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு என் மனைவி நடத்தை கெட்டதின் காரணமாக அவமானம் தாங்காமல் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டேன். என் சாவுக்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. இப்படிக்கு ஏகாம்பரம். தலையெழுத்துக்கு அடுத்தபடியா முக்கியத்துவம் வாய்ந்தது மன்சாள் போடுற கையெழுத்து தான். அதை மற்றவாள போட வச்சு வேடிக்கை பாக்குறது இருக்க அவ்வளவு நல்லதில்லைன்னு சொன்னேன்னு நினைவு இருக்கா? நினைவு இருக்குது. இப்ப உங்க கையெழுத்த வச்சே உங்க தலையெடுத்த முடிவு பண்றதுக்கு அந்த அம்மா ஏற்பாடு பண்ணிட்டாளே. எப்பா இப்படி ஒரு கடுதாசி எழுதி தயார் பண்ணி அதுல உங்க கையெழுத்தையும் போட்டிருக்காங்கன்னா இந்த பால்ல என்னத்தை போட்டிருப்பாங்க? விஷத்து போட்டிருப்பாடா. அவ்வளவுதான். இதை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு பாடுபட்டோம். இல்லைங்க, இவங்க அத்தனை பேரும் போய் சொல்றாங்க. உங்ககிட்ட இந்த நிரந்தரமா என்ன பிரிக்கணும்னு வெள்ளிக்காப்போட மாமியார் வீட்டுக்கு புறப்பட்டு இருக்கிற இத்தனை காலம் ஏமாந்த பண்ணையார் ஐயாவை இன்னும் ஏமாற சொல்றியா? பண்ணையார் ஐயா, பொய் சாட்சி பூதலிங்கம் தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையா சொல்ல போற உண்மை இதுதான். இதை நீங்க கேட்டே தீரணும், வேற வழியே இல்ல. உங்களை கொல்றதுக்காக இந்த அம்மா தான் என்கிட்ட விஷத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. விஷம் கொடுத்தவையும் இவன் கையில இருக்கிற பணத்தை கொடுத்தது அந்த அம்மா. அடி பாவி! சின்ன மாமியாரே, என்னைக்காவது ஒரு நாள் ஏன் மாமியார் கால்ல உன்ன விழ வைக்கிறேன்னு சபதம் பண்ணனே, நினைவு இருக்கா? நானா செய்யறதுக்குள்ள தெய்வமா பார்த்து செஞ்சிருச்சு பத்தியா? குறுக்கலையா, பாலாபிஷேகத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. உங்களுடைய